இந்த மாலை நேரத்திலிருந்து 3 நாட்களாக உங்களோடு கூட நான் தெளிவாக சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பதனுடைய ஒரு பெரிய நோக்கத்தை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வி வாண்டட் திஸ் டு பி இன் தமிழ். ஏனென்றால் தமிழ் தெரிந்தவர்களுக்கு நாங்கள் அதிகமான பேர் இந்த கேம்பஸில் இருக்கிறதுனால இதை தமிழிலே நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் முயற்சி செய்கிறேன். அதற்கு முன்னதாக நான் சில முன்னுரையான சில காரியங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நான் ஆர்மனடிக்ஸ் அல்லது பேச்சு பிரசங்க கலையை அல்லது ஹோமனடிக்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பிரசங்க கலையை கற்றதினாலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வரவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆமலிட்டிக்ஸ் என்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக தியாலஜிக்கல் காலேஜஸில் இது சொல்லிக் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய காரியம். ஆனால் நீங்கள் போய் அதை ஆராய்ந்து பார்த்தால், பேதுரு எழுந்து நின்று பெந்தேகோஸ்தே நாளிலே நின்று ஜெபித்த அந்த பிரசங்கத்தை ஆதாரமாக கொண்டுதான் ஆமலிட்டிக்ஸை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் பேதுரு ஆமலிட்டிக்ஸ் படிக்கவில்லை. ஆவினாலே நிறைந்த அவன் பேசின வார்த்தைகள் பின்னதாக ஆமலிட்டிக்ஸுக்கே பாட புஸ்தகமாக ஃபவுண்டேஷனாலாக நடந்து விட்டது என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆகையினால நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மனதில் கொண்டு வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப் போவதில்லை. இந்த 3 நாளும் இட்ஸ் லைக் எ ஒர்க் ஷாப், இது ஒரு செமினார் என்று நான் சொல்ல வேண்டும். ஏதோ பிரசங்கத்தை கேட்க வந்தோம் என்று சொல்லாதபடி நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இரண்டாவது, ஏராளமான பிரசங்க நான் நடத்திவிட்டேன், எனக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது என்ற நிலையிலே நான் உங்களோடு கூட பேசவில்லை. To be open, 48 years I preached very, very strongly, very, very clearly in many, many, many meetings. 48 வருடங்களிலே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 3000 பிரசங்கத்தை ஆயிலும் நான் செய்திருப்பேன் என்பதிலே சந்தேகமில்லை. 3000 அதிகமாக செய்திருப்பேன், 3000 பிரசங்கங்களை நான் செய்திருப்பேன். அந்த அனுபவங்களை வைத்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன் என்கிற நோக்கத்தோடு நான் உங்களோடு கூட பேச விரும்பலை. அனுபவத்தின் அடிப்படையிலேயோ அறிவின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பேசவில்லை என்பதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறது, ஐ கம் அக்ராஸ் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ். அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன், அவருடைய பிரசங்கங்களிலே நான் வசீகரிக்கப்பட்டிருக்கிறவன். எல்லா பிரசங்களையும் அவருடைய பிரசங்களை நாங்கள் கேட்காவிட்டாலும் ஒரு சிலருடைய பிரசங்கங்களை சில்வர் டங் ப்ரீச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவருடைய வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அத்தனையாக தெளிவாக ஜனங்களை தேவனிடத்திற்கு திருப்புவதற்கு போதுமான வல்லமையுடையதாக அபிஷேகமுடையதாக நான் கேட்கும்படியான வாய்ப்புகளை தேவன் எனக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுத்ததினாலே எனக்கு முன்னதாக இவர்களைத்தான் நான் மாதிரியாக வைத்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்கும் எனக்கு ஆள் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் a great list of people with from whom I learned. நான் மற்றவர்களிடத்திலே கற்றுக்கொண்டதினாலே அவளை நான் தேறினவனாக மாறிவிட்டேன் என்று சொல்வதற்கும் எனக்கு வாய்ப்பில்லாதபடி சிலருடைய சில பிரசங்கங்களை சில நேரங்களிலே மாத்திரம் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை நான் நிச்சயமாக சொல்ல முடியும். சமீபத்திலே நான் ஒரு நபரை சந்தித்தேன். 40 வருடங்களுக்கு முன்னதாக என்னுடைய பிரசங்கத்தை ஏதோ ஒரு வீட்டு கூரையின் மேலே கேட்ட பிரசங்கத்தை அவர் பாராமல் சொல்லுகிறார். அந்த நாட்களில் டிவிடியும் கிடையாது, கேசட்டும் கிடையாது. 40 வருஷத்துக்கு முன்னதாக நான் பிரசங்கம் பண்ணினேன், அண்ணன் 0.1, 0.2, 0.3 என்று அவர் அடிக்க கொண்டு போகிறார். எனக்கு மறந்து விட்டது, நான் அவருக்கு மறக்கவில்லை. அதே போல நான் சந்திக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், இந்த பிரசங்கத்தில் நீங்கள் இதை சொல்லியிருந்தீர்களே, இது என்னுடைய வாழ்க்கையை தொட்டது. இந்த பிரசங்கத்தில் இந்த வசனத்திற்கு நீங்கள் விளக்கம் கொடுத்திருந்தீர்களே, அது எனக்கு மிகவும் உபயோகமாக இருந்தது. என்னுடைய உடைந்து போன வாழ்க்கையை திரும்ப கட்டிட்டு, உடைந்து போன ஊழியத்தை கட்டிட்டு என்கிற சாட்சிகளை நான் போகிற எல்லா இடங்களிலேயும், போகிற காரியங்களில் மாத்திரமல்ல, நான் என்னுடைய செய்தியை தொடர்ச்சியாக கேட்கிறவர்களும் அறிந்திருக்கிறபடினாலே நான் ஒன்றை மாத்திரம் நிச்சயமாக சொல்ல முடியும், என்னுடைய பிரசங்கங்கள் ஜனங்களிலே தாக்கத்தை உண்டாக்கிற்று. ஆகையினாலே என்னுடைய பெரிய வாஞ்சை பிரசங்கிகளை பெரிதாக உருவாக்குவதை காட்டிலும் தாக்கத்தை உண்டாக்கி ஜனங்களுடைய வாழ்க்கையை தொடுகிற, திருப்புகிற, அவருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்கிற பிரசங்களை நம்முடையவர்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பாட்டர்ஸ் வீல் என்று சொல்லப்படுகிற இந்த பயிற்சி கலையரங்கத்திற்கு உங்களை நான் அழைத்திருக்கிறேன். நீங்கள் பெரிய ஆர்வத்தோடு வந்திருப்பீர்கள். என்னை காட்டிலும் அறிவு படைத்தவர்கள் இங்கே உண்டு.
என்னை பார்த்திலும் அநேக டிகிரிகள் வேதாகமத்தில் பெற்றவர்கள் இங்கே உண்டு, அதை மனதில் வைத்திருக்கிறேன். என்னை காட்டிலும் வேதாகமத்தின் ரகசியங்களை தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்கள் நீங்கள் இருக்கலாம், ஆனால் அதையும் மனதில் கொண்டிருக்கிறேன். பட் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், இன்றைக்கும் 48 வருடங்களாக பிரசங்கங்களை செய்துவிட்டு வந்துகிற நான் இன்றைக்கும் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் போராட வேண்டியிருக்கிறது என்பதை நான் உங்கள் மத்தியில் ஒத்துக்கொள்கிறேன். It is not an easy thing, even after 48 years of experience. 48 வருஷமாக பிரசங்கம் பண்ணியாச்சு, இது நமக்கு இனிமேல் கைவந்த கலை இது அப்படி என்று நான் சொல்லுவதற்கு முடியாதபடி, இன்றைக்கும் ஏதாயிலும் ஒரு கூட்டத்திற்கு போக வேண்டுமென்றால், பிரசங்கம் பண்ண வேண்டுமென்றால், அதற்கு முன்னதாக நான் எனக்கு என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு எனக்கு ஏராளமான நேரம் தேவைப்படுகிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகையினாலே இந்த பார்ட்டர்ஸ் வீலுக்கு வந்திருக்கிற நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இட் இஸ் நாட் அட் ஒர்க் ஷாப் டு டீச் யூ ஹவு டு ப்ரிப்பேர் அ செர்மன் ஆர் ஹவு டு ப்ரிப்பேர் அ ப்ரீச்சிங், பட் ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது பாடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான காரியம் இதுவாகும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு முன்னதாக சொல்ல விரும்புகிறேன், இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அறிந்து கொள்கிறேன். சில காரியங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்கிறது போல தெரியலாம், ஆனாலும் இதை ஒழுங்காக நாம் ரெக்கார்ட் பண்ணி மற்ற நம்முடைய தமிழ் பேசுகிற நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதனாலே இதை ரெக்கார்ட் பண்ணுகிறதுனால சில காரியங்களை உங்களுக்கு தெரிந்திருக்கிற காரியங்களை நான் முறைப்படியாக சொல்ல வேண்டியிருக்கும். நான் முதலாவது அறிந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன, ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணீர் இருக்கலாம், ஒரு வாட்டர் டேங்கில் தண்ணீர் இருக்கலாம், இது நல்ல தண்ணீர், வெரி குட் ட்ரிங்கிங் வாட்டர், வெரி குட் ட்ரிங்கிங் வாட்டர், பியூரிஃபைடு வாட்டர். இங்கே தேவையுள்ள மக்கள் இருக்கலாம், இங்கே தேவையோடு இருக்கிற அநேக வீடுகள் இருக்கலாம், இவர்களுக்கு தண்ணீரை கொண்டு போவதற்கு இந்த டேங்கை தான் ஜனங்கள் நம்பியிருக்கிறார்கள் என்றால், இந்த டேங்க் மாத்திரம் போதாது, இந்த டேங்கிலிருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்லுகிற பைப் லைன் அவைகளும் சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. அப்பொழுதுதான் the pipeline should be more clean than the tank even. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த டேங்கில் தண்ணீர் நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தாலும் வீடுகளுக்கு போகிற அந்த காரியத்தில் அந்த பைப் மிகவும் சுத்தமானதாக இல்லாவிட்டால், இந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக இருந்தாலும் ஜீவ கண்ணீராக இருந்தாலும் ஜீவனை கொடுக்கிற தண்ணீராக இருந்தாலும் இது கொண்டு போய் சேர்க்கும் போது இங்கே இருக்கிறவர்களை வியாதியஸ்தர்களாக மாற்றிவிடும், அவர்களை சாவுக்கு நேராக வழி நடத்தி விடும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, Friends, this is very, very important. அநேக நேரங்களிலே தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறவர்கள் இந்த காரியத்தில் அதிக கவனம் இல்லாமல் இருப்பதினாலே அநேகர் தாங்கள் செய்கிறது என்ன என்றே தெரியாமல், இதுதான் சான்ஸ் நாலு வேற சபையில் அடிக்கிறதுக்கு என்பதற்காக புல்பிட்டை உபயோகப்படுத்த முடியும். இது ஒரு டேஞ்சரஸ் திங் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நான் முதலாவது இந்த சில காஷன் வேர்ட் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். வை ஆஃப்டர் ப்ரீச்சிங் சோ மெனி சர்மன்ஸ் பை மெனி மெனி பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட் மச் இஸ் நாட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன் ட்ரூத். இது ஒரு காரியம். இன்றைக்கு அத்தனை பிரசங்கங்கள் டிவியிலே உண்டு, ரேடியோவில் உண்டு, நேரடியாக உண்டு, கூட்டங்களிலே உண்டு, சபைகளிலே உண்டு, சின்ன கூட்டங்களிலே உண்டு, பெரிய கூட்டங்களிலே உண்டு, ஆனால் அப்படி இருந்த போதிலும் தாக்கத்தை உண்டாக்குற அளவுக்கு அநேக பிரசங்கங்கள் இல்லாமல் போனதற்கு காரணம், அல்லது மாற்றங்கள் ஏற்பட முடியாமல் போனதற்கு காரணம், இந்த காரியத்தில் இருக்கிற ஒரு பெரிய கோளாறு என்பதை நீங்களும் நானும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அங்கீகரித்துத்தான் ஆக வேண்டும். ஆகையினால் தான் நான் சொன்னேன், இந்த மூன்று நாட்கள் உங்களிலே நான் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னதாக இந்த காரியத்தில் நான் அதிக நேரத்தை செலவழிக்கப் போவதில்லை, ஆனால் இதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன்.
இந்த மூன்று நாட்களிலே நான் உங்களுக்கு ஒரு ஒரு செய்திக்கு எப்படி உருவம் கொடுப்பது என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லினாலும் அதற்கு முன்னோடியான இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்க வருகிறேன். ஈவன் இஃப் ஐ கண்டக்ட் அ வர்ஷிப், நான் அவர்களை ஆராதனையிலே நடத்தினாலும் அல்லது நான் அவர்களை கட்டுவிட்டாலும் நான் இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்குள்ளே பிசிறு இருக்கக்கூடாது. எனக்குள்ளே களங்கப்படுத்துகிற வார்த்தைகள், வேதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிற பேர் களங்கம் இல்லாத ஞானபால். Do not forget that. அதற்கு பேர் தெரிந்த வசனம் தான், ஆனால் வாசிக்கலாம். ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரத்தில் பேதுரு சொல்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இரண்டாவது அதிகாரத்தின் மூன்றாவது வசனம், நீங்கள் நந்த கவனிங்கள், அங்கு வளரும்படி என்கிற வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். இஃப் யூ வாண்ட் டு மேக் க்ரோ எனிபடி, மற்றவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால், ஜீவனை கொடுப்பது வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை குறித்து நான் பின்னதாக சொல்கிறேன். ஆனால் இஃப் யூ வாண்ட் டு பில்ட் சம்படி, அதற்கு இன்னொரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். ஜனங்களை நாம் எதற்காக சிக்கரியா சபையிலே நாம் ரெண்டு பகுதியாக நடத்துகிறோம் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, நாம் ஆராதனை நேரத்தில் நாம் கையாடுகிற முறை ஆண்டவரை அறிகிற அறிவுக்கு நேராக அவர்களை வழி நடத்துவது. ஆண்டவரை புரிந்து கொள், ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரை பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள் என்பதை நாம் இந்த வர்ஷிப்பிங் டைமில் நாம் செய்கிறோம். இரண்டாவது, பிரீச்சிங் டைம் வருகிறது அல்லது பிரசங்க நேரம் வருகிறது. பிரசங்க நேரத்தில் நாம் செய்கிற ஒரு பெரிய வேலை பில்டிங் அப் பீப்புள், அவர்களை கட்டுவிக்கிறோம். இந்த விசுவாச நிலையிலிருந்து அடுத்த விசுவாச நிலைக்கு, இந்த பரிசுத்த நிலையிலிருந்து இந்த பரிசுத்த நிலைக்கு, இந்த அர்ப்பணத்திலிருந்து அடுத்த அர்ப்பணத்திற்கு, இந்த எண்ணங்களிலிருந்து அடுத்த உயர்வான எண்ணத்திற்கு நேராக வழிநடத்துவதற்குத்தான் நாம் பிரசங்கிக்கிறோம். அதைத்தான் நாம் சிக்கரியா சர்ச்சிலே நாம் ஃபாலோ பண்ணுகிறோம். நான் ஜெனரலாக உங்களுக்கு சொல்லப்படாலும் நம்முடைய காரியத்தில் நடப்பிப்புகிற காரியத்திற்கு நேராக உங்களை வழிநடத்துவதற்கு இதை நான் தெளிவை தர விரும்புகிறேன். இதில் ரெண்டாவது பகுதி தான் பில்டிங் அப், அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும், மற்றவர்கள் வளருவதற்கு, அல்லது இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேறுவதற்கு. மற்றவர்கள் வளருவதற்கு, தேறுவதற்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்ன? நீங்கள் வளரும்படி கிடைக்க வேண்டிய பெரிய காரியம் என்ன? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானபால். Not at all having any simple thing which can disturb the life of a child. ஒரு பிள்ளையினுடைய வயிற்றுக்கு ஒரு சின்ன இன்ஃபெக்ஷனையும் கொண்டு வந்து விடக்கூடாத களங்கமே இல்லாத ஞானபால நான் கையாளுகிறேன் என்கிற அந்த உணர்வு நம்ம இருந்து எடுக்கப்பட்டு விடவே கூடாது. லார்ட், ஐ ஷுட் நாட் கண்டாமினேட் பை டெலிவரிங். நான் டெலிவரி பண்ணும்போது நான் கண்டாமினேஷனாக இதை உபயோகப்படுத்தி விட ஆக்கிவிடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இல்லாத பட்சத்தில் நான் செய்கிற காரியத்தில் பெரிய அறிவை கொண்டு வருவதோடு பெரிய அபிஷேகத்தோடு கூட நான் பிரசங்கம் பண்ணினாலும் இந்த காரியம் கேட்கிறவர்களை கட்டுவதற்கு பதிலாக அவர்களை கெடுத்து விடுவதற்கு போதுமான காரியம் உண்டு. That is why preparation of a sermon is not more important, preparation of a person is more important. செய்தியை ஆயத்தப்படுத்துகிறதை காட்டிலும் செய்தியாளர் ஆயத்தப்படுவதுதான் மிக முக்கியமானது. இதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா நீங்க தூக்கத்தில் எழுப்பினா கூட நான் ஒரு பிரசங்கம் பண்ண முடியும். பிகாஸ் ஐ பிரீச் சோ மெனி சர்மன்ஸ், நிறைய பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தூக்கத்தில் எழுப்பி விட்டால் கூட நான் ஒரு பிரசங்கம் பண்ண முடியும். அது காரியத்தை சாதிக்க போதுமானதாக இருக்காது. என் உடன் ஊழியர்களே, என் அருமையான சகோதரர்களே,
உங்கள் நிமித்தம் மற்றவர்கள் வளர வேண்டும் என்கிற சிந்தையிலிருந்து எந்த மாற்றமும் உங்களுக்கு உண்டாகவே கூடாது. பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு அது ஒரு லேடிஸ் மீட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு பிள்ளைகளை நடத்துகிற மீட்டிங்காக இருக்கலாம், அது எதுவாக இருந்தாலும் த ப்ரீச்சிங் ஷுட் பில்ட் பீப்பிள். அதை குறித்து நான் கொஞ்சம் விளக்கமாக பின்னதாக பேசுகிறேன். ஆனால் இந்த முன்னோடியான இந்த முதல் ப்ரீ ரிக்வஸ்ட் என்று சொல்கிறார்களே ஆங்கிலத்தில், முதல் தேவை என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா இவருக்கு எல்லாம் தெரியும், தெரியும் ஐயா, எல்லாம் தெரியும் ஐயா, ஆனால் இந்த பைப்பில் நிறைய அழுக்கு இருக்கிறது ஐயா, பாசி பிடித்திருக்கிறது ஐயா, இதன் மூலம் போகிற இது எத்தனை அறிவை கொண்டு போனாலும் எத்தனை அனுபவத்தை கொண்டு போனாலும் இது ஜனங்களுக்கு வளர்வதற்கு பிரயோஜனமாக இருப்பதுக்கு மாறாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மெடிக்கல் படித்தவர்களுக்கு தெரியும், டாக்டர் ஸ்டான்லி கேடா சொல்ல, ஏதோ ஒரு பாக்டீரியா உள்ள போச்சு, அது அவரை செயலற்றாக்கி விட்டது. கொடைக்கானலிலே நம்முடைய நண்பர் சாமுவேல் அவர் மரித்ததற்கு காரணம் தெரியுமா? அவருடைய பிரெயினில் ஒரு பாக்டீரியா இருந்தது. அது இவர் நேபாளத்தெல்லாம் போயிட்டு வந்தபோது அது ரொம்ப ஆக்டிவாகி மாறிவிட்டது. அந்த பாக்டீரியா கிரியேட் செய்த உடனே அவருக்கு கழுத்துக்கு கீழ் ஒன்றும் இயங்காமல் போய்விட்டது. He was in the hospital for 2.5 months. ரெண்டரை மாதங்கள் ஆஸ்பத்திரியில் போராடினார். ஒரு அவயவமும் செயல்பட முடியாமல் போய்விட்டது. அறிவிருந்தது, ஆனால் பிரெயினில் ஏற்பட்ட ஒரு சின்ன பாக்டீரியா அவரை செயலிழக்க ஆரம்பித்து விட்டது. அன்றைக்கு பிரதர் சுரேஷனுடைய பிரதர்லாவுக்கு என்ன பிரச்சனை என்று அவர் சொல்லும்போது பிரெயினில் பாக்டீரியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்ன அந்த நேரத்தில் நானும் ரூபாவும் பேசிக்கொண்ட காரியம், ஐயோ அவருக்கும் அதே வந்தது, வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கொஞ்சம் போராடி ஜபித்தோம் என்று நான் ஆண்டவருக்கு முன்னதாக சொல்கிறேன். லார்ட், லெட் இட் நாட் ஹேப்பன், வி ஹவ் ஆல்ரெடி சீன் சம்படிஸ் டெத், இன்னொருவருடைய மரணத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம், இது நடந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் என்கிற ஒரு பெரிய போராட்ட ஜமா. ஒரு பாக்டீரியா இந்த பிரெயின், நல்ல கவனிங்க ஐயா, எவ்வளவு ஜாக்கிரதையா பிரசங்க பீடத்தில் நிக்கணுங்கிறத உணர்த்து வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். We cannot take it easy, sir. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், 48 வருடங்களாக பிரசங்க ஊழியத்தை நான் பண்ணி கொண்டு இருந்தாலும் ஐ ட்ரம்பிள் whenever I go to the pulpit. எனக்கு சான்ஸ் கிடைச்சிட்டேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிட்டேங்கிற அந்த ஆவங்கம் அல்ல, மாறாக அதனை ஆட்டி படைக்கிறது என்றே நான் சொல்ல வேண்டும். ஐ ட்ரம்பிள். நான் என்னுடைய மக்களுக்கு தான் பேச விரும்புகிறேன், என்னுடைய ஜனத்துக்கு தான் பேச விரும்புகிறேன், என்னை மதிக்கிற ஜனத்திற்கு, என்னை நேசிக்கிற ஜனத்துக்கு தான் பேசுகிறேன், ஆனாலும் நடுக்கத்தோடு போடுகிறேன். ஏனென்றால் நான் அவருடைய பிரெயினை தொடுகிறேன், என்னுடைய தாட் லைனில் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சின்ன பாக்டீரியா போய் அவர்களை முற்றிலும் செயலற்றவர்களாக மாற்றுவதற்கு போதுமானது என்கிற அறிவு உடையவனாக இருக்கிறேன். இன்னொரு காரியத்தை சுரேஷ் சொல்லும்போது சொன்னார், அவரோட பேசிங் கொண்டிருக்கும் போது சொன்னார், ஃபேமிலி இருக்கிற எல்லாருக்கும் செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, த பீப்புள் தோஸ் ஆர் ஃப்ரம் ஹிம் கனெக்டட் வித் ஹிம் தே மே ஆல்சோ ஹேவ் தட் சம் கைண்ட் ஆஃப் பாக்டீரியா இன் தர் பிரெயின், அவருடைய பிரெயினிலையும் உண்டாகும். அதனால தான் இந்த கெட்ட எண்ணங்களோடு கூட காரியங்களை பார்க்கிறவர்களோடு கூட நீங்கள் ஒட்டி விளையா வாழ்ந்தால் கொஞ்ச நாளில் உங்களையும் செயலற்றவர்களாக மாற்றிவிடும் ஊழியத்தில். நல்ல எண்ணத்தோடு கூட, நல் மனதோடு கூட ஊழியம் செய்யாமல் கெட்ட எண்ணங்களோடு கூட உள்ளுக்குள்ள வச்சிருப்பாங்க, வெளியே காட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களோடு நீங்கள் ஒட்டும் போது அந்த பாக்டீரியா உங்களை தொட்டு உங்களை இன்ஆக்டிவாக மாற்றி விடுவதற்கு வல்லமை உடையது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பட் அது மோஸ்ட் பவர்ஃபுல்லி யூஸ்ட் இன் த பிளாட்ஃபார்ம், அது பிரசங்க ஊழியத்தில் அதிகமாக நடக்கிறது. ஏனையா பிரசங்க காரியங்களிலே, ஹல்லேலூயா, ஹலோ 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 ஹலோ, பிரசங்க காரியத்தில் ஏன் இத்தனை கவனமாக இருப்பதற்கு நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால், பிரசங்கிகளை குறித்து அதிகமாக கண்ணீர் விட்டு அழுகிறவில்லை நான் ஒருவன். ஏனென்றால் அதனால் தான் பிரசங்கிகளை சில நேரங்கள் அவர்கள் செய்கிற உபதேசங்கள் தவறாக இருக்கும்போது என்னால் பொறுத்து கொள்ள முடியாதபடி நான் அட்டாக் பண்ணுகிறேன் என்று மற்றவர்கள் நினைக்கிறார்கள். நோ 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 நோ, தே கேன் ஸ்பாயில் மெனி பீப்புள் ஸோ தட் அதர்ஸ் வில் பி இன்ஆக்டிவ்.
ஒரு சின்ன பாக்டீரியா உள்ள வந்துட்டுனா கூட, அவங்க சிந்தையில வந்துட்டுனா கூட, அவர்களை செயலற்றவர்களாக மாற்றுவதற்கு அது போதுமானதா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசங்கிக்கிறவர்கள் மிகுதி என்று வேதம் சொன்னாலும், பிரசங்கிக்கிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக மாறிவிட்டாலும், இந்த காரியத்தில் கவனமாயிருக்கிறவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதை மிகுந்த கண்ணீரோடும் தாழ்மையோடு கூட நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகையினால் தான், ஹலோ, ஐ கேன் மேனேஜ் வித் திஸ், நாளைக்கு நீங்கள் செக் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ. நன்றாக கவனியுங்கள், நிறையா கவனியுங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ரிப்பேரிங் எ செரமனி இஸ் நாட் அ பிக் திங். ப்ரிப்பேரிங் எ செரமனி இஸ் நாட் அட் ஆல் அ பிக் திங். ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்துவது, அல்லது ஒரு வர்ஷிப்புக்கு ரெண்டு பாட்டை ஆயத்தப்படுத்தி ஒரு சின்ன எக்ஸாட்டேஷன் கொடுப்பது பெரிதானது அல்ல. மாறாக என்னை ஆயத்தப்படுத்துவதில் தான் நான் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது அறிய வேண்டும். இது ஒரு ப்ரீ ரிக்வஸ்ட். என்றால் அநேகரை செயலிழக்க பண்ணிவிடும், அநேகரில் இருக்க வேண்டிய இடத்திற்கு இல்லாதபடி மாற்றுவதற்கு இந்த பிரெயின்லே அல்லது மனதில் போடுகிற வார்த்தைகளுக்கு பலம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு இன்றைக்கி இந்த எல்லாரையும் வச்சு அன்றைக்கெல்லாம் பேசுகிறானுங்களா, அவ்வளோ வரையும் வச்சு ஒரு சாத்திடுறேன்னு சொல்கிறது எல்லாருக்கும் மனிதமான ஒரு சுபாவம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராதா? இன்றைக்கி நீ மைக்கு பிடிச்சிட்டு பேசிட்டேல, நான் உனக்கு போடுறேன். இட் இஸ் நாட் அ பேட்டில் ஃபீல்ட் சார், இட்ஸ் நாட் அ பேட்டில் ஃபீல்ட் வித் டு ஃபைட். நோ, இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இதை மறந்து விடாதீர்கள். வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பால் அதை நான் கையாளுகிறேன், அதை நான் கையாளுகிறேன். ஃபீடிங் பாட்டில் பிள்ளைக்கு பால் கொடுக்குற தாய்க்கு தெரியும், ஃபீடிங் ரப்பரை ஒழுங்காக கழுவலைன்னா அதுக்கு டயரியா ஆகும். பால் நல்ல பால் தான், பாட்டில் நல்லா தான் இருக்குது, அம்மாவும் நல்ல மனதோடு தான் விட்டுனாங்க, ஆனால் ஃபீடிங் அந்த ரப்பரை கழுவுறதுக்கு மறந்துட்டாங்க. அதில் வந்து பத்து கொஞ்சம் பண்ணாங்க, அதுக்குள்ளே பிள்ளை ஏதோ பண்ணிவிட்டு பிள்ளையை பார்க்க போயிட்டாங்க, இப்போ பாட்டில் திறந்தே வச்சுட்டு போயிட்டாங்க. பத்து ஈ அதில் வந்து உட்காந்துருந்தது, அவங்க வரும்போது ஈ இல்லை, நான் அதுக்கு முன்னால் உட்காந்துருந்தது, அது பிள்ளைக்கு கொடுத்தாங்க, பிள்ளைக்கு டயரி ஆகுது. எதுக்கு டாக்டர் டயரி ஆகுது? பிள்ளைக்கு பாலில் ஏதோ பண்ணியிருக்கீங்க, பாலில் ஒன்றும் பண்ணலையே, நல்லா தானே இருந்தது. ஐயா, பத்து ஈ அதுக்கு முன்னால் உட்காந்து போச்சு. சிம்பிள் சிம்பிள் சிம்பிள். நாங்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கும்போது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், ஏசி ரூம் தான். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேபிளில், நாங்கள் ஒரு சின்ன ஹோட்டல் கிளீன் வச்சுங்கிற இடத்துல, இது சம் கிளீன் வச்சு தான் எல்டிடியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்த இடம் உங்களுக்கு தெரியும். அதனால் இப்போ தான் அந்த எல்டிடியெல்லாம் முடிஞ்சு இப்போ அவங்க வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் உள்ளே போய் உட்காந்தோம். உட்காந்தோடனே நான் உட்காந்துருந்தேன், கிருபா உட்காந்துருந்தாப்புல, எமர்சன் உட்காந்தாப்புல, மற்ற பாஸ்டர்ஸ் உட்காந்துருந்தாங்க. அந்த ஹோட்டலில் இந்த ஸ்பூனை எல்லாம் சாப்பிட்ற ஸ்பூனை அவன் ஒரு கிளாஸில் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தான், தண்ணிக்குள்ள போட்டு வச்சுருந்தான் கிளாஸை மட்டும், அந்த ஸ்பூன்ஸை மட்டும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தான். நான் ஃபிசிக்ஸ் டீச்சர்னு சொல்லிட்டு கிருபாட்ட, நான் எம்ஃபில் பண்ண ஃபிசிக்ஸ் டீச்சர் ஆகிட்டு, அதனால் சரியாக பயங்கரமாக ஆன்சர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் அவட்ட கேட்டேன், ஏம்மா இந்த இந்த ஸ்பூனெல்லாம் எதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கான்னுட்டு. அவள் மேலே பார்க்குறா, கீழே பார்க்குறா, அவள் கெமிஸ்ட்ரி போயிட்டா, H2O H2O, அதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் என்னெல்லாமோ யோசிச்சிருப்பான். ஏன்னா அவள் என்னெல்லாம் யோசிச்சிருப்பான், ஏன்னா ச ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் எம்ஃபில் பண்ண ஆளுக்கு என்னெல்லாமோ யோசனை வந்திருக்கும். நான் சொன்னேன், நான் சொல்கிறேன், சின்னது வெளியே வச்சா ஈ வந்து உட்காரதில்லை, அதனால் தண்ணிக்குள்ளே போட்டால் ஈ வந்து உட்கார், அதனால சாப்பிட்ற போர்ஷன் சுத்தமாக இருக்குன்னு போட்டிருக்கான். இதான்மா சிம்பிளா அங்கிள், இவ்வளோ சிம்பிளா? I want to tell you one more truth here. This is a simple man's Bible. Please understand that. Do not complicate it. Preaching kadacha karaki thallitten brother nareya ver ennatha karakanaara therilla. A simple book written by simple people to the simple people. சாதாரண மனிதர்களுக்கு சாதாரண மனிதர்களால் சாதாரணமாக எழுதப்பட்ட புஸ்தகமே இது. இதை மறந்து போகாதீர்கள். இதுக்குள்ளே நான் ஆழமாக பேசுகிறேன்னுட்டு என்னத்தையாவது தோண்டி குரங்கு பண்ண மாதிரி பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் நான் அந்த வசனத்தில் கொஞ்சம்
காளங்கம் இல்லாத ஞான பால் finish is only a milk which is useful for a old person, which is useful for a sportsman, which is useful for the little child. சின்ன பிள்ளைக்கும் பால் உதவும், பெரிய ஒலிம்பிக்கில் ஓடுறவருக்கும் பால் உதவும், சாக போகிற களத்துக்கும் பால் உதவும். இது வந்து எல்லாரும் டைஜஸ்ட் பண்ணக்கூடிய, எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய சாதாரண சாதாரண வார்த்தைகள் என்பதையும் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஆனால் அதோடு கூட வெறும் பாலாக மாத்திரமல்ல, களங்கமில்லாத ஞான பால் அது வளர்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய காரியம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னதாக நான் எத்தனையாய் நான் எனக்கு ஒரு 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 ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, நல்ல ஹோட்டல்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கோ இல்லை த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, அங்கே சமைக்கிறவர்கள் தலையில் ஒரு தொப்பி போட்டிருக்கிறார்கள், சர்வ் பண்ணுறவர்கள் தொப்பி போட்டிருக்கிறார்கள், கையிலே க்ளவுஸ் போட்டிருக்கிறார்கள், அவர்கள் அப்படித்தான் வந்து சர்வ் பண்ணுகிறார்கள். If you check with the doctor, he cannot simply go into the operation theater because he has got a big knowledge. அங்கே போய் தன்னை கழுவி அதுக்கு ஒரு க்ளவுஸ் போட்டு அதுக்கு பிறகு எங்கெல்லாம் கட்டலாமோ அங்கெல்லாம் கட்டி அதுக்கு பிறகு தான் உள்ளே போகிறாரு. பிகாஸ் வியாதிக்காரன் இன்ஃபெக்ஷனோடு தான் இருக்கிறான், அவன் இன்ஃபெக்ஷன் இவருக்கு பிடிக்கணும்னு இல்லை. நல்லா கவனிங்க, வியாதிக்கார இன்ஃபெக்ஷனோடு தான் இருக்கிறான், அவன் புழுவும் தலையிலேருந்து கால் வரைக்கும் இன்ஃபெக்ஷனோடு இருக்கிறான். டாக்டர் கையெல்லாம் கழுவிட்டு போகிறதுக்கு அவன் இன்ஃபெக்ஷன் இவருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கா, அல்லது இவர் இன்ஃபெக்ஷன் அவருக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கா? த ப்ரைமரி திங் இஸ் யாங்கிட்ட இருக்கிற இன்ஃபெக்ஷன் அங்கே போயிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைச்சுக்கிட்டா இவனுங்க அழுக்கு பசங்க, இவனுங்களுக்கு நான் சின்ன பசங்க பண்ண போதமா, நான் என்ன சுத்திகரிக்கிறது? Do not go with that attitude, sir. இப்படிப்பட்ட மனநிலையோடு நீங்கள் பிரசங்க ஊழியத்தை கையாள முடியாது. கையாடினால் நீங்கள் நன்மை செய்வதற்கு பதிலாக தீமையே செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இன்டர்நெட்டில் போனால் 1000 செர்மன் ஒரு டாப்பிக்கில் பேச முடியும். அதை எடுத்துகிட்டு அடித்து விடலாம். நானே ராத்திரி கத்தர் என்னோடு இடைப்பட்டார், வெளிப்பாடு கொடுத்தார், நான் முழங்காலில் நின்று கொண்டிருந்தேன்ட்டு இன்டர்நெட் முன்னால் இருந்ததை சொல்லலாம். தட்ஸ் நாட் த மேட்டர். அதனால் அல்ல, நான் எப்படிப்பட்ட நல்ல பிரசங்கத்தை செய்கிறேன் என்பதை காட்டிலும், திறமையான பிரசங்கத்தை செய்கிறேன் என்பதை காட்டிலும், ஞானமான பிரசங்கத்தை செய்கிறேன் என்பதை காட்டிலும், நான் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், களங்கமில்லாத ஞானப்பாலை வளரும்படி கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டவன் நான். ஆகையினால் தான் ஒரு வசனத்தை அதிகமாக நான் கொஞ்சம் அழுத்தமாக பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங்கை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். இதற்கு நீங்கள் சின்ன ஒரு குட்டி தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங், பிரசங்கம் பண்ணுவதனுடைய முக்கியமான காரியம். திருப்புங்கள் 1 கொரிந்தியர் 1:21 வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசிக்கலாம். எப்படியெனில், தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. நன்றாய் கவனிங்கள், பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். இந்த வார்த்தையை நான் ரொம்ப நேசிக்கிறதுக்கு ஒரு காரணம், பிரசங்கமே ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவனால் உபயோகப்படுத்தப்படுகிற வல்லமையான ஆயுதம். The preaching is the best tool used by God to bring people to the kingdom of God. பிரசங்க ஊழியத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். The importance of preaching the word only brings people. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஜனங்களை சேகரிப்பதற்கு, சம்பாதிப்பதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆயுதங்களில் பல ஆயுதங்கள் இருந்தாலும் முக்கியமானதும் முதலாவதுமான ஆயுதம் பிரசங்க ஊழியமே. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் என்று நான் சொல்லுவேன். இது முக்கியமானது.
பாடல்கள் சிலரை ஆண்டவருக்குள் வழிநடத்தினதாக நீங்கள் கேட்டிருக்கலாம். அல்லது யாரோ ஒருவருக்கு நடந்த சம்பவம் என்னை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தின என்று சொன்ன சாட்சிகளை கேட்டிருக்கலாம். பட் இட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி ரேர். மியூசிக் ஹெல்ப்ஸ். மியூசிக் இஸ் நாட் டூயிங் த ஜாப். இசை ஜனங்களை வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு நேராக வழி நடத்துகிறதே வழிய ஜனங்களை ரட்சிப்பதற்கு அதற்கு போதுமான பலன் இல்லை. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மியூசிக் இஸ் ஜஸ்ட் அ ப்ரீலூட். முன்னதாக எப்படி நீங்கள் ஒரு ஹோட்டலிலே போய் நீங்கள் உண்மையா ஒழுங்காக ஆகாரம் பரிகாருகிற ஒரு ஹோட்டலுக்கு போனீர்கள் என்றால் முதலாவது ஒரு அப்பிடைசர் தருவார்கள். பசியை உண்டாக்குகிற அல்லது ஏவுகிற ஒரு அப்பிடைசரை தருவார்கள். அது பசிக்கு வருகிற ஆகாரத்தை நன்றாக சாப்பிடுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதை போலத்தான் ஒரு மியூசிக் மினிஸ்ட்ரி. இன்றைக்கு அது மறக்கப்பட்டதினால் மியூசிக்கை வைத்தே ஜனங்களை ஆதாயப்படுத்தி விடலாம் என்கிற தவறான எண்ணத்திற்கு சபையும் ஊழியர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஐ பிலீவ் த மியூசிக். ஐ ஆம் ஹேவிங் எ டிசைர் டு லிசன் டு த மியூசிக். பட் மியூசிக் இஸ் நாட் ஆல். இல்லை, அது வெறும் ஒரு ப்ரீலூட் மாத்திரம்தான். முன்னோடியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்ன செய்கிறது? பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கம். யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ப்ராப்பர்லி சம்டைம்ஸ். மற்றவர்களுக்கு அது பைத்தியமாகத்தான் தெரியலாம். ஆனால் அந்த பிரசங்கம் தான் ஜனங்களை ரட்சிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அஸ்திராயுதம் என்பதை நீங்கள் மறந்து போகாத பட்சத்தில் தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்கிறதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். பிரசங்கம் பண்ணும் போது நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். இதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. இதெல்லாம் ப்ரீ ரிக்வெஸ்ட் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் என்று நான் இதற்கு ஒரு சின்ன ஹெட்டிங் சொல்ல விரும்புகிறேன். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங். ஐயா, ப்ரீ ரிக்வெஸ்ட் இருக்கிறது. இதை குறித்து நான் அதிகமாக நான் பேச விரும்பவில்லை. நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதையினால அதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிற முன்னோடியான தேவையை குறித்து சொன்னேன். அடுத்தால பிரசங்கத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால்தான் பிரசங்க ஊழியத்தை செய்வதற்கு மிகவும் சீரியஸாக நீங்கள் அதில் ஈடுபடுவீர்கள் என்பதற்காக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அநேகருடைய சாட்சியை கேட்டிருக்கலாம். உலகமெங்கிலும் ரட்சிக்கப்பட்டதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது அவர்களை கேட்டீர்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், இந்த வார்த்தை எனக்கு நேராக வந்தது, இது என்னை திருப்பிற்று, இது என்னை தொட்டது, இது என்னை உடைத்தது. ஏனென்றால் ஆண்டவர் வசனத்தை அனுப்பும்போது என்னுடைய வேலையை செய்துவிட்டது திரும்பும் என்கிற பெரிய நோக்கத்தோடு கூட அனுப்பினார். ஸோ ஐ எம் ஒன்லி எ டெலிவரர். அடுத்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் டெலிவரி பண்ணுவதற்கு அழைக்கப்பட்ட ஒரு மெசஞ்சர். ஆகையினால்தான் அந்த வார்த்தையை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். என்ன வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம்? யூ ஆர் எ மெசஞ்சர். You are only a messenger. நீங்களும் நானும் ஒரு செய்தியாளன். இன்னொரு பாஷையில் தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் தூதன். ஆகையினால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கும் பேசும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை எபேசு சபைக்கு சபையின் தூதனுக்கு எழுதுவதாக. அதை ஆங்கிலத்தில் ஒருவேளை ஏஞ்சல் என்று போட்டிருந்தாலும் பட் இட் இஸ் எ ரியல் திங், இஸ் எ மெசஞ்சர். அதனுடைய சரியான அர்த்தம் மெசஞ்சர். தமிழில் அழகாக மொழிபெயர்த்திருக்கால் தூதன், தூது கொண்டு வருகிறவன். நான் டெலிவரி பண்ணுகிறவன் அவ்வளவுதான். ஆகையினாலே நான் எதையோ பெற்றுக்கொண்டேன், அதை கொண்டு போய் கொடுக்கிறேன் என்பது என்னுடைய மனதிலே உண்டாயிருக்க வேண்டிய பெரிய காரியம். ஐ ரிசீவ் சம்திங், ஐ டெலிவர் சம்திங். பட் இடையில நான் ஒரு பட் போடுகிறேன், நல்லா கவனிங்கள். ஐ ரிசீவ் சம்திங், நான் செய்தியை பெற்றுக்கொள்கிறேன்.
நான் அடுத்தாற்போல் அதை கொண்டு போய் தருகிறேன் என்றால் அது இடையிலே ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதற்கு அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் என்னை கேட்கிற ஆடியன்ஸை நான் அவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக இதை சொடுக்க வேண்டியிருக்கிறது. அங்கே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள், வாலிபர்கள் இருக்கிறார்கள், புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுதுதான் இயேசுவை அறிந்து கொண்டு வளர்கிறவர்கள் இருக்கிறார்கள், தேறினவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது வருகிற செய்தி சபைக்கு கொடுக்கும்போது, ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கும்போது அப்படி இல்லாவிட்டாலும், நான் சபைக்கு கொடுக்கும்போது, I receive a message, but I cannot simply deliver everything like that. No, it's not possible. ஏனென்றால் ஒவ்வொருவருடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மையும் கிரகிக்கிற தன்மையும் மாறுபடுகிறது, வித்தியாசமானது. ஆகையினால நான் பெற்றேன் கொடுத்தேன் என்று நான் போய்விட முடியாது. மாறாக நான் இவர்களுக்கு ஏற்றார் போல் அதை மாற்றினேன் என்று, அல்லது மாற்றுவதற்கு, அதனுடைய கோர் மெசேஜை மாற்றுவதற்கு அல்ல, அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு மாற்றுவதற்கு எனக்கு தேவன் உரிமை கொடுக்கிறார். I got freedom. I am not just a postman. Postman, அங்கே லெட்டர் போட்டால் எடுத்துக்கொண்டு இந்த கொடுப்பார். ஓகே, அது வேறு போஸ்ட்மேன். பட் பீச்சர் இஸ் மச் மோர் கிரேட்டர் தேன் த போஸ்ட்மேன். நீங்களும் நானும் ஒரு போஸ்ட்மேனை காட்டிலும் உயரமான ஸ்தானத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிறேன், அதை ஆயத்தப்படுத்துகிறேன், அதை டெலிவரி பண்ணுகிறேன். இங்கே இன்னொரு உதாரணத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். We are like a womb of a mother. ஒரு தாயினுடைய கர்ப்பம் அந்த வித்தை பெறுகிறது, அதை டெவலப் பண்ணுகிறது, ஒரு பேபியாக உருவாக்குகிறது, அதற்கு பிறகு டெலிவரி பண்ணுகிறது. நான் டெலிவரி பண்ணுகிறேன் என்று சொன்னால், I am not just receiving the seed and I deliver. No, I am almost like a mother. ஒரு தாயை போல செயல்படுகிறேன். இதை நீங்கள் கொஞ்சம் கற்பனையிலே வைத்து பாருங்கள். The seed is so small, very small, unable to see by a microscope even. ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்க கூடாத ஒரு வித்து தான் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க கர்ப்பத்தினுடைய நிலைமை என்ன, அவளுடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஹார்மன்ஸுடைய நிலைமை என்ன, அந்த சீடை வாங்கி அதை ரூபப்படுத்தி, அதை தன்னுடைய கர்ப்பத்தில் ரூபப்படுத்துவதற்கான அனைத்து சுரபிகளையும் சுரக்க வைக்கிறதுக்கான உடல்நிலையை அவள் பெற்றிருக்கிறதுனால ஒரு நல்ல அழகான குழந்தையாக ஏற்ற நேரத்தில் மிகுந்த வேதனையோடு கூட டெலிவர் பண்ணிடுறாள். நல்லா கவனிங்க. செல்ல சொல்கிறாங்க, நாங்கள் அடுத்த கிளாஸுக்கு வரமாட்டோன்னே. நீங்கள் சொல்கிற பயத்தெல்லாம் பார்த்தோன்னா, இது எதுக்கு வம்பு வந்தோமா, கணக்கு எழுதுனோமா, போயிட்டே இருந்தோமா, டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு வேலை செஞ்சோமா போய்ட்டு, நீ எதுக்கு எங்களெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டீங்க, எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவீர்கள். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் மக்களை ரட்சிக்க விரும்புவதற்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய கிரியையாக்கும் இது. I don't receive the whole thing. I am not just ஒரு பைப்லைனை மாட்டி விட்டாச்சு, இங்கே இருக்கிற தண்ணி அங்கே போயிருது அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு உதாரணங்களுக்காக, ஒரு லிமிட்டட் உதாரணங்கள் தான். எனக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு சின்ன 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 அணு அளவான ஒரு சீடு தான், ஒரு ரெவலேஷன். அதை வைத்து நான் எப்படி ஒரு தாய் தன்னுடைய கர்ப்பத்தில் வைத்து உருவாக்குகிறாளோ, உருவாக்கி கொண்டே இருக்கிறாள். ஷி வில் ஹேவ் மார்னிங் சிக்னஸ், ஷி வில் ஹேவ் வாமிட்டிங், ஷி வில் லைக் சம் ஃபுட் விச் இஸ் நாட் நெசசரி. சாம்பலை திம்பா, கறியை திம்பா, என்னத்தையா தின்னு இன்னாது. அது சில சொல்லுவாங்க, பிள்ளைக்கு நிறைய முடி இருந்ததுன்னா நிறையா கறி தின்னுட்டேன்னுட்டு, என்ன திங்கிறாள் எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ எம் நாட் அ மதர். But one thing I know, there is a big secret in that. நான் டெலிவரி பண்ணுவது வெறும் போஸ்ட்மேனாக மாத்திரமல்ல. Of course, I got no right to change the topic. I got no right to change the content. I got no right to change the core. எனக்கு கொடுக்கப்படுகிற செய்தியினுடைய சாரத்தை மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அது எனக்கு மாற்றுவதற்கு உரிமை இல்லை. நீங்கள்
நான் மருத்துவன் அல்ல, மருத்துவ கலை பற்றவனும் அல்ல, எனக்கு தெரியாது. ஆனாலும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இந்த பாய் பேபியா கேர்ள் பேபியா என்கிற டிசைட் பண்ணுறது நாட் வித் த மதர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பீங்க. மதர் ஹஸ் காட் 2x, தட்ஸ் ஆல். அண்ட் த ஃபாதர் ஹஸ் காட் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்ததுனால் ஒரு பொம்பளை பிள்ளை வரும், இந்த ஒய்யும் இந்த எக்ஸும் சேர்ந்ததுனால் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவ்வளோதான். ஸோ சீடை மாற்றுவது, சீடு எப்படி ஜெண்டரை மாற்றாதோ, சீடு தான் ஜெண்டரை நிர்ணயிக்குமோ, அப்படியே பெற்றுக்கொள்ளுகிற காரியத்தை மாற்றுவதற்கு எனக்கு உரிமை இல்லை, உருவாக்குவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் என்றால்தான் பிரசங்க பீடத்தினுடைய மேன்மை உங்களுக்கு தெரியும், பிரசங்க பீடத்தினுடைய பெரிய பரிசுத்த தேவை உங்களுக்கு தெரியும், பிரசங்க பீடம் எப்படி கையாளப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு அப்பொழுதுதான் தெரியும் என்பதற்காக நான் இவைகளை முன்னோட்டமாக சொல்லுகிறேன். என்னை கேட்கிறவர்களே, இது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஜனங்களை ரட்சிப்பதற்கு வைத்திருக்கிற முக்கியமான ஒரு ஆயுதம் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கமே. போதகம் வேறு, பிரசங்கம் வேறு என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட், ப்ரீச்சிங் இஸ் டிஃப்ரெண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கற்றுக் கொடுக்கும் போது நான் ரெண்டும் ரெண்டும் நான்கு என்பதை கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு டீச்சர் அவர்கள் அதை மாற்றவே முடியாது. அடுத்த வாத்தியார் வந்தாலும் ரெண்டு ரெண்டும் நாலு தான் கற்றுக் கொடுப்பார். அது போதகம், அவர் மாற்ற முடியாது. ஏ பிளஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ABங்கிறது அதை எந்த மனிதனும் மாற்ற முடியாது, அப்படியே தான் இருக்கும். எந்த வாத்தியார் வந்தாலும் அப்படி தான் சொல்லிக் கொடுப்பாரு. அது டீச்சிங். ஆனால் ப்ரீச்சிங் என்பது அது அல்ல, அதற்கு மேலானது. ஆகையினால் தான் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. நான் இங்கே அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக காண்பிக்க விரும்புகிறேன், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியாக. How to preach a prophetical sermon? ஐயா என்னையா, நான் ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியாளனாக மாறுவது எப்படி? அதை இன்றைக்கு முதல் நாளிலே கொஞ்சம் காட்டி கொடுத்து விடுகிறேன். அப்பொழுதுதான் நான் சொல்லிக் கொடுக்க போகிற மற்ற காரியங்கள் உங்களுக்கு அழகாக விளங்கும் என்பதற்காக நான் சொல்லுவேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி பிரசங்க ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும், அப்படியே இன்னொரு காரியத்தை நீங்கள் அழகாக தெரிந்திருக்க வேண்டும். அது என்ன? அது என்ன? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ ப்ராஃபெட்டிக்கல் ப்ரீச்சிங். இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக்கல் ப்ரீச்சிங் ஏன் சொல்கிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அறியாமல் இருந்தால் ஒருவேளை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அறிந்தவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன். வாசிக்கலாம் அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 13வது அதிகாரத்தில் நமக்கு பழக்கப்பட்ட இந்த வார்த்தையை கொஞ்சம் வாசிக்கலாம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாக ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும், வார்த்தைகளை நல்லா கவனிங்கள், தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும் இருந்தார்கள். இந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுகிற அநேக பிரசங்கிகளை நான் கேட்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெளிவிருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை. இங்கே அந்தியாகியாவில் ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில் 5 விதமான பேரை ஆண்டவர் அங்கே பொறுப்பாக வைத்திருக்கிறார். அவருடைய காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதியிருக்கார், தீர்க்கதரிசிகளாகவும் போதகர்களாகவும். போதகம் என்பது மறுபடியும் சொல்கிறேன், டீச்சிங். டீச்சிங்கை எல்லாரும் ஒன்றாக சொல்கிறார். தீர்க்கதரிசி என்பதற்கு ஏன் சொல்கிறார் என்பதை இன்னும் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 15வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா சீலா என்பவர்களும்
தீர்க்க தரிசிகளாய் இருந்த படியினாலே அநேக வார்த்தைகளினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தி. நல்லா கவனிங்க, இங்க வார்த்தைகள்ல சீலாவும் யூதாவும் தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தீர்க்க தரிசனம் என்று சொன்ன உடனேயே ஏதோ ஒரு வெளிப்பாடு வந்துவிட்டது என்கிறதையும் முன்னறிவித்தல் வந்துவிட்டது என்பதை மாத்திரமே மனதில் கொண்டவர்களாயிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி இல்லை என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு தீர்க்கதரிசிக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசத்தை நான் உங்களுக்கு இங்கே காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி ஒரு ஃபோர்டெல்லர். இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்ல, ஃபோர்டெல்லர் முன்னறிவிப்பவன். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பழைய ஏற்பாட்டில் உள்ளது, புதிய ஏற்பாட்டிலே உள்ளது, நியூ டெஸ்டமெண்ட்ல புதிய ஏற்பாட்டில் ஃபோர்த் டெல்லர். என்னையா வித்தியாசம்? முன்னறிவிப்பவன் எடுத்து இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக தெரிந்தால்தான் நான் சொல்லுகிற காரியத்தம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக்கல் பிரீச்சிங்கை தெரியும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். என்ன ஃபோர்டெல்லர்? வருங்காரியங்களது கிறிஸ்துவை பற்றியதாயிருக்கலாம், புதிய பூமியை பற்றியதாயிருக்கலாம், நியாய தீர்ப்பை பற்றியதாயிருக்கலாம். அதை முன்னறிவிப்பவனாகத்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அதிகமாக அறியப்படுகிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற அந்த காரியத்தை செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஃபோர்டெல்லர். ஃபோர்டெல்லர் என்ன செய்கிறார்? இந்த நேரத்திற்கு இந்த வார்த்தை இந்த ஜனத்துக்கு. திஸ் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் காங்கிரிகேஷன் அட் திஸ் அவர். திஸ் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் மெசேஜ் ஃபார் திஸ் காங்கிரிகேஷன் at this hour. அதுதான் ஃபோர்த் டெல்லிங். எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த நேரத்திற்கு இந்த சபைக்கு இங்க இருக்கிற கூடி வந்திருக்கவர்களுக்கு எடுத்து இயம்புகிறவனுக்கு பெயர் தான் புதிய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி. ஆகையினால்தான் அங்கே அந்தியோகியா சபையாகட்டும் மற்ற யூதா சீலாவை குறித்த அவர்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடினால. ஓஹோ, their preaching is not just a teaching. மனம் திரும்பு, ஞானஸ்தானம் எடு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், தசாம பாகம் கொடு, சபை கூடியதில் விட்டு வராதே, இது வந்து என்னது? இது டீச்சிங் மேபி. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் இருக்கிறது, தீர்க்க தரிசனமான இந்த வார்த்தை இந்த நாளுக்கு இந்த காங்கிரிகேஷனுக்கு தேவன் சொல்கிறார் என்பதுதான். அதுதான் மெசஞ்சராக மாறுகிறான் அவன். அந்த நேரத்தில் தீர்க்க தரிசியாக பார்க்கப்படுகிறான். அவன் செய்கிற காரியத்தினாலே அவன் புத்தி சொல்லி திடப்படுத்துகிறான். திடப்படுத்துதல் என்பது அகைன் நான் சொல்றேன், வளரும்படியாக கட்டுவிக்கிறான். ஸ்ட்ரெங்தனிங் them to build them up. இன்னும் அதிகமாக வளர்வது கேட்டால் அவனுக்கு உறுதிப்படுத்துகிறான் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். இதற்கு இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது என்ன? இது கிருபையின் வரம். தீர்க்க தரிசன ஊழியத்தை புதிய ஏற்பாட்டிலே செய்வது கிருபையின் வரங்களுக்குள் ஒன்று. திருப்பங்கள் பார்க்கலாம். திருப்பங்கள் ரோமர்களது நிருபம் 12வது அதிகாரம். ரோமர்களது நிருபம் 12வது அதிகாரம். ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே. வார்த்தையை கொஞ்சம் நன்றாய் கவனியுங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்கள் ஆனபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சொல்லுகிற வரத்தை உடையவன்
விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கூடாது. இந்த வசனத்தை வெறும் தீர்க்க தரிசனம் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்கதரிசி ஒருவன் வந்தான் என்று அந்த நிலையிலே கொஞ்சம் முதலாவது பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன இருக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசி மவுத் பீஸ், ஆண்டவருக்கு மவுத் பீஸ், ஆண்டவர் சொல்றத ஜனங்களுக்கு சொல்றதான் தீர்க்க தரிசி. அவன் ஒரு மவுத் பீஸ், அவன் வாய், தீர்க்கதரிசி ஒரு வாயாக செயல்படுகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றதை இங்க சொல்றதுக்கு யாரு கவனமா இருக்க வேண்டும்? தீர்க்கதரிசியா ஆண்டவரா? சொல்லுங்க எப்படி? மவுத் பீஸ் ஆண்டவர் தான் கவனமா இருக்கு. விசுவாசத்துக்கு ஒத்து வருதா? விசுவாசத்துக்கு பிரமாணத்துக்கு ஒத்து வருதா? ஆண்டவர் தான் கவனமா இருக்கு. நான் ஏன் கவனமா இருக்கணும்? போஸ்ட்மேனுக்கு எதுக்கியா கவலை? போட்ட லெட்டரை கொண்டு கொடுக்கறது. I'm just a mouth. அவர் சொன்னாரு, சொன்னேன், அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன இருக்குது? விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கூடாது. எனக்கு என்னதுக்கு வேலை? நான் எதுக்கு விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லணும்? அப்போ இங்கே தீர்க்க தரிசனம் சொல்கிறங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் பிரசங்கம் பண்ணுகிறவன். இங்கே ஒழுங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் என்றால் நான் வாசிக்கிறேன் இப்பொழுது. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவரானபடினால் நம்மில் பிரசங்கம் பண்ணுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு. ஓஹோ, இப்போ முச்சரியா இருக்கு. ஸோ பிரசங்க ஊழியம் தீர்க்க தரிசனமான ஒரு ஊழியம், ப்ராஃபட்டிக்கல் ப்ரீச்சிங் என்று நான் கொஞ்சம் அதை இன்னும் விளங்க பண்ணும்படியாக பேசுகிறேன். ஏ ப்ராஃபட்டிக்கல் ப்ரீச்சிங், நான் இதற்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன், இல்லை அது விளக்க நேரமில்லை. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஃபார் ஆல், ஆவிக்குரிய வரம் அனைவருக்கும் சொந்தமானது. இதை நீங்கள் காயின் பண்ணியே எடுத்துக்கொள்ளலாம். ஆவிக்குரிய 9 வரங்களும் அனைத்து பேருக்கும் சொந்தமானது. அது சிறு பிள்ளையாக இருக்கலாம் அல்லது பெரிய ஆளாக இருக்கலாம். Today I was shocked to read a news in the newspaper. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எனக்கு ஒரு ஷாக்கிங். அமெரிக்காவில் ஒரு சின்ன ஒரு பட்டணத்தில் மேயர் எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் தெரிவித்து சொல்லப்பட்ட பெண் 3 வயது பையன். I was so shocked. அந்த ஆர்டிகளை நான் வாசிக்கும் போது அங்கே கண்டுபிடிச்சது, அவன் அண்ணன் அதுக்கு முன்னால் மேயராக இருந்தான். அவனுக்கு 6 வயசு. அந்த 6 வயசு பையன் 3 வயசுக்கு பையனுக்கு மேயராக எப்படி செயல்படும் என்று கற்றுக் கொடுத்தான் என்று எழுதியிருந்தது. எனக்கு கொஞ்ச நேரம் கண்ணன் நம்ப முடியல, கையை மறுபடியும் செலச்சு அந்த நியூஸுக்குள்ளே போய் பார்க்குறேன். 3 வயசு பையன் என்னையா மேயராக இருப்பான்? That is a small city, very small city, having very small families. They want to have a mayor, and the mayor telinju koduthirukke ellarum oru dollar ketti ellarum poduvaanga kulukku cheetu potu edupaanga adula potu eduthala ivanukku vandutta adanal he was ordained as a mayor. Then I was thinking about that for some time. Konja neram yosu paathen mayor ah sail padan avanukku velangudho illiyo mayor avan kaiyilu potta dhaan chellum. அப்போ நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது, கிரேஸ் கிட்ஸ் ஃபார் அகார்டிங் டு த கால், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ஃபார் ஆல், பட் கிரேஸ் கிஃப்ட்ஸ் ஆர் அகார்டிங் டு த கால். இது மாறாத பிரமாணம், வேதம் முழுவதும் ஓடுகிற பிரமாணம், அதுவும் புதிய ஏற்பாட்டில். இது நீங்கள் நன்றா, கிருபையின் வரங்கள் அழைப்புக்கு தகுந்தாற் போல் கொடுக்கப்படுகிறது, ஆவிக்குரிய வரங்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிருபையின் வரங்கள் அழைப்புக்கு தகுந்தால் கொடுக்கப்படுகிறது. அதிலே ஒரு மேலான அழைப்பு நான் ஒரு பிரசங்கியாக நிற்பது. If I am a preacher, if I am called to be a preacher, that is a grace gifts. அது கிருபையின் வரம். அந்த கிருபையின் வரம் நான் பிரசங்கியாக இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு பெயரை கொடுக்கப்படுகிறது, நான் தீர்க்கதரிசி. ஆகையினால் தான் என்னுடைய பிரசங்கம் தீர்க்க தரிசனமானதாக இருப்பதற்கு நான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை இந்த ஜனத்திற்கு என்று சொல்லுகிறதற்குரிய தெளிவை பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சரியான வார்த்தையை ஜனங்களுக்கு சரியாய் கொடுப்பேன், அது ஜனங்களை தொடும். ஆகையினால் தான் புதிய ஏற்பாட்டில் பவுலும் பர்னபாவும் மற்றவர்களும் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யூதாவும் சீலாவும் தீர்க்கதரிசிகளாக இருந்தபடியினால் ஜனங்கள் திடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
ஸோ நான் புல்பிட்டுக்கு போகுமுன்னதாக என்னை ஆயத்தப்படுத்துகிறது மாத்திரமல்ல, என்னை ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு காரியத்தை செய்வதை நான் கொஞ்சம் விளக்கமாக பின்னதாக பேசுகிறேன். அதை செய்வது மாத்திரமல்ல, நான் நிற்கிற நிலைமையை புரிந்து கொண்டவனாக நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஐ எம் எ ப்ராஃபட் அண்ட் புல்பிட். அந்த ப்ராஃபட்டினுடைய பெரிய ஒரு காரியத்தை தான் 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியன்ஸ் 14 சாப்டர் சேஸ் வெரி கிளியர்லி தேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன், தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் என்று சொல்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை என்பதை மறந்து விடாதீர்கள். டோன்ட் ஃபர்கெட் that you are called to be a prophet on the pulpit, and wherever தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் வருகிறதோ அங்கே ஃபோர்த் டெல்லர் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துங்கள். த ரைட் வேர்டு ஃபோர்த் டெல்லர், எடுத்து இயம்புகிறான். ஜோஹே உஸ்கோ டாக்கதேனே வாலா. இப்போ திருப்பங்க பார்க்கலாம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம். மூன்றாவது வசனம் தீர்க்க தரிசனம் சொல்கிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தி புத்தி ஆறுதலும் உண்டாகத்தக்கதா பேசக்கூடாது. எப்படி சொல்கிறான்? பக்தி விருத்தி, பில்டிங் அப் கட்டுகிறதுக்காக. பக்தி விருத்தி என்பது கட்டுவிப்பது, ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு விருத்தி பண்ணுவது. ரெண்டாவது புத்தி, தெளிவான காரியத்தை கிளாரிட்டியை கொண்டு வருகிறவனாக. அடுத்த ஆள் போல் ஆறுதல், அது வந்து அவனை கம்ஃபர்ட் பண்ணுகிறதான வார்த்தைகள் அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஸோ இட் இஸ் எ ஹைலி ரெஸ்பான்சிபிள் பிளேஸ். அந்த கவனிங்க, நான் இந்த ப்ரீச்சராக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்கிற உணர்வு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதுங்கிற உணர்வு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் ஜீவனையும் கொண்டு வந்து விட முடியும், சாவையும் கொண்டு வந்து விட முடியும் என்று தெரியும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு நல்ல உதாரணத்தை, அறியாமல் அறிந்து கொண்டு வந்தான் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரன் கொம்மட்டி காய்களை அறியவில்லை அவனுக்கு. அது கொம்மட்டி காயின்னு தெரியல, அது பானையிலே மாவு வெந்து கொண்டிருக்கிறது, அதிலே அறிந்து போட்டான். ஜனங்கள் என்ன கத்தினார்கள்? சாவு இருக்கிறது, அறியாமலேயே நீ சாவை ஜனங்களுக்கு கொண்டு வந்து விட முடியும். They all cried, oh death in the pot. We put only flour, we put water, we put salt, but this fellow brought அன்னோயிங்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. தெரியாமலே கொண்டு வந்த கொம்மட்டி காய்கள் இது நமக்கு சாவை கொண்டு வந்து விட்டது. மற்றதெல்லாம் சாப்பிடக்கூடியதான், பட் இந்த கொம்மட்டிக்காய் சாவை கொண்டு வந்துட்டு. ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் இன் அ பிளேஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. Preaching is not an ordinary thing. Don't think like that. ஏதோ நான் பிரசங்கம் பண்ணிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு திருப்தி அடைவதற்கல்ல, நான் ஒரு முக்கியமான பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முதலாவது ஒரு தாயோடு கூட, ஒரு தாயின் கர்ப்பத்தில் வருகிற ஒரு சின்ன வித்தாக அந்த மெசேஜ் வருகிறது என்று சொன்னேன். அது எப்படி வரும் என்பதை யாருமே காணாத அளவுக்கு அந்த மெசேஜ் கடந்து வரும். You may not see, but you will feel. You may not see that, but you will feel that. அதை வைத்துதான் அந்த தாய் பெருக்குகிறது போல காரியத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். How to receive a seed, how to prepare the seed, and how to deliver the baby. அதை நாளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க அந்த காரியங்களை நீங்கள் ஆழமாக நீங்கள் புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, you must submit to that. இல்லைன்னா நீ பிரசங்கம் பண்ண போட்டாங்க, ஓகே இட் இஸ் மை டேர்ன், ஐ லெட் மீ டூ இட் என்று சொல்லிவிட்டு கடந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். என்னுடைய பிரசங்கம் ஒருவருக்கும் தாக்கத்தை உண்டாமலும் போய்விடும், மற்றவர்களுக்கு சாவையும் கொண்டு வந்துவிடும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த முக்கியமான கருத்து, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் அண்ட் அண்டர் விச் ஏ சப்டிவிஷன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராஃபெட்டிக்கல் ப்ரீச்சிங்
பை அண்டர்ஸ்டாண்டிங் மை பொசிஷன், என்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு நான் செயலாற்றுவதற்கு என்னை தத்தம் செய்வதற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிற காரியம் அது மற்றவர்களை ரட்சிப்பதற்கு. மற்றவர்களை ரட்சிப்பது என்பது என்ன? டெலிவர். ஐ இன் ஆர்டர் டு டெலிவர் பீப்புள், இன் ஆர்டர் டு பில்டு பீப்புள், இன் ஆர்டர் டு கம்ஃபர்ட் பீப்புள் என்பதை அந்த உணர்த்துதலோடு நான் இந்த பிரசங்க ஊழியத்தை செய்கிறேன்ங்கிற தெளிவு. நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், அது நான் வொர்ஷிப் நடத்துகிற வேலையிலாகட்டும் அல்லது நான் செய்தியாளனாக வருகிற வேலையாகட்டும், இந்த ரெண்டு நிலையிலேயுமே நான் இப்படித்தான் செயல்படுகிறேன் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடி காப்பாராக. ஆகையினால்தான் 48 வருஷமாக 3000க்கும் மேலான தெளிவான பிரசங்கங்களை செய்திருந்த போதும் இன்றைக்கும் நான் நடுங்குகிறேன். That makes me to go to the prayer chamber, makes me to kneel down. என்னை மறுபடி முழங்கால நிற்க வச்சு மறுபடி அவருக்கு முன்னால் கதற வைப்பதற்கான காரணங்கள் இதுவே. அருமையானவர்களே, உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் மற்ற காரியங்களை ரொம்ப சீரியஸாக மைன்யூட்டாக மைக்ரோ லெவலில் நீங்கள் பார்ப்பீங்கிறதுக்காக இந்த முன்னோட்டமான இந்த காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட இடைபடுவார் என்று விசுவாசிக்கிறேன். இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நெவர் டேக் இட் லைட். அதனால்தான் பவுல் சொல்லும்போது என்னை பிரசங்கியாகவும் போதகவனாகவும் ஆண்டவர் ஏற்படுத்தினார். I have a call as a preacher. என்னை பிரசங்கியாகவும் போதகவனாகவும் ஊழிய அந்த இன்னொரு வார்த்தை வாசிக்கலாம். கொலோசியர்களின் நிருபம், கொலோசியன்ஸ் 1st chapter. கொலோசியர்களின் நிருபம் 1st அதிகாரம் 26வது வசனம். உங்கள் பொருட்டு 26 தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன் என்று சொல்கிற அதே பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எப்படி எழுதுகிறார் என்பதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள், வாசிக்கலாம். ஜஸ்ட் அ மினிட். இதற்காகவே நான் போதகனாகவும் பிரசங்கியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் பின்னதாக தீமோத்தேயை எழுதுகிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு கூட ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறார். ஐ வாண்ட் யூ டு ப்ரே ஃபார் அ மினிட், ரியலைசிங் ஐ எம் ஹேவிங் எ வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பிஃபோர் மீ. ஐ கெனாட் டேக் இட் லைட் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை செய்வதற்கு தேவன் உங்களை தெளிவாக வழி நடத்தும்படியாக எல்லாரும் எழுந்து நின்று 2 நிமிடங்கள் ஜபிக்கப் போகிறோம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு பேச முடியும், ஆனால் அந்த சீரியஸ்னஸ் இன் ப்ரீச்சிங்கை சொல்லிக் கொடுப்பதற்கு, இந்த இம்பார்ட்டன்ஸ் இன் ப்ரீச்சிங்கை சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த வார்த்தைகள் போதுமானது என்று நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள். உங்களுக்கு அது ஒரு உத்தியோகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற சபையில் நீங்கள் ஒரு ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் சாதாரணமாக இதை நினைத்து விடக்கூடாது ஐயா. நான் என்னுடைய அழைப்பு எனக்கு இருக்கிறது என்பதை உணர்கிற உணர்வு எனக்கு தாங்க. நான் டெலிவரி பண்ணும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக டெலிவரி பண்ணுங்கிற அந்த காரியத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. நான் ஹேண்டில் பண்ணுற காரியம் தெளிவானது என்பதை எனக்கு புரிந்து கொள்கிற நிலையை எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. நான் ஒரு ப்ராஃபிட்டிக்கல் ப்ரீச்சராக இருக்கிறேன். ஜனங்களை திடப்படுத்துவதற்கு, பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு, ஆண்டவரே அவர்களுடைய காரியங்களை ஒன்றாக்குவதற்கு, அவர்களை தேற்றுவதற்கு, ஆண்டவர்களை அவர்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவதற்கு, அவர்களுக்கு புத்தியை வரவழைப்பதற்கு ஆண்டவர் என்னை நிறுத்துகிறார் என்கிற நினைவு எங்களை ஆழ்கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்தில் நாம் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் சில நிமிடங்கள் ஜெபிப்போம். இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஜாப், இட் இஸ் நாட் அட் ஆல் அன் ஆர்டினரி ஜாப், இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். இதை கொண்டுதான் ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு
செய்வதற்கு தேவனுக்கு சித்தமாக இருக்கிறபடியினால ஒரு முக்கியமான காரியத்தை நான் ஹேண்டில் பண்ணுங்கிற உணர்வு எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை ஆயத்தப்படுத்துங்க சுவாமி, ஹல்லேலூயா. என்னை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. எனக்குள்ளே உட்டாவே ஒரு நல்ல மனநிலையை, நல்ல மனசாட்சியை, ஒரு கண்டாமினேஷன் இல்லாத ஒரு லைஃபுக்கு என்னை ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, ஒரு கண்டாமினேஷன் எந்த சூழ்நிலையும் ஏற்படாத ஒரு லைஃபுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஐயா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கிருபையினை ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை செய்ய முடியாது. ரெண்டு பேர் யாராவது ஜெபிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ரெண்டு பேர் ஜெபிக்கலாம். ஐயா எனக்கு ஃபோர்த் டெல்லர் என்று சொன்னீர்களே, எனக்கு எடுத்து இயம்புகிறவன் என்று சொல்லுகிறீர்களே, எதை எடுப்பது என்பதை ஆண்டவர் காட்டி தருவாரா, அல்லது அந்த வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை நிரப்பி வைக்க வேண்டிய அவசியம் உண்டா என்கிற ஒரு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னதாக இருக்கும். If I realize that I am a foreteller, then I must know whether I am filled with this, with the word of God. நான் எல்லாவற்றையும் படிக்கவில்லையே, எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளவில்லையே. ஐ எம் ஆல்சோ ஏ ஸ்டூடெண்ட் தானே, ஐ எம் ஆல்சோ ஸ்டடிங் லேர்னிங் தானே. அப்போ எதையாயிலும் ஆண்டவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக எனக்கு எனக்குள்ளே வார்த்தைகளினாலே ஆண்டவர் என்னை நிரப்பி வைக்க வேண்டிய அவசியத்தை நான் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக சில காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். அதனால்தான் நான் முக்கியமான ஒரு காரியத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு இது சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்கு நான் சொன்னுகிறேன். தெரிந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தவும், தெரியாதவர்களுக்கு இதை புரிய வைக்கும்படியாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இந்த நேரத்தில் ஹவ் ஐ ஃபில் மை செல்ஃப் வித் த வேர்ட் ஆஃப் காட் என்கிற அந்த காரியத்திற்கு முன்னதாக இன்னொரு எனக்கு கேதரிங் நாலெட்ஜ் என்கிற தலைப்பிலே நான் சில காரியங்களை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். மூன்று முக்கியமான காரியங்கள் நான் இன்றைக்கு ஒருவேளை ரெண்டை நான் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு முடியும். எனக்கு நான் ஒரு இடத்திற்கு பிரசங்கம் பண்ண போக வேண்டும் என்றால், முதலாவது நான் நாலெட்ஜ் என்று சொல்லப்படுகிற நோயிங் திங்ஸ், நாலெட்ஜ் என்கிற வார்த்தை நோயிங் திங்ஸ், இதை நான் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது கண்டு பெற்றுக்கொள்ளலாம், படித்து பெற்றுக்கொள்ளலாம். எப்படியோ நான் நாலெட்ஜை கேதர் பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னை ஒரு இடத்திற்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடுகிறார்கள், அல்லது சிங்கேரியாவில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட காங்கிரிகேஷன் என்று. எல்லோரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண கூப்பிடும்போது நான் அறிந்திருக்க வேண்டிய முதலாவது காரியம் அபவுட் மை ஆடியன்ஸ். நான் யாருக்கு சொல்ல போகிறேன், யாருக்கு செய்தியை சொல்லுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு. நான் நிறைய பிரசங்கிகள், பிரசத்தி பெற்றவர்கள் என்று சொல்லுகிறவர்களையும் பார்த்து விட்டேன். நான் பெயரை சொல்லுவதற்கு நான் தயங்கவில்லை. பிரதர் உமா சங்கர், ஹி இஸ் அன் ஐஏஎஸ் மேன் அண்ட் ஹி நோஸ் ஹவு டு ப்ரீச் ஃபார் 3 hours. மூணு மணி நேரம் அபாட்டுக்கு வசனத்தை கடை கடன் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து அங்கேருந்து போட முடியும், லிஸ்ட் இல்லாமல் பாராம வசனம் சொல்ல முடியும். ஹி ஹஸ் காட் அ கிரேட் நாலெட்ஜ், பட் ஹி ஹஸ் காட் நோ சென்ஸ் ஆஃப் த ஆடியன்ஸ். நான் அவற்றை சொன்னது தான், அதனால் தைரியமாக சொல்கிறேன். முன்னால் யார் இருக்கான்னு தெரியாமல் என்னத்தையா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவது மேடை அல்ல. அதனால்தான் அந்த ஃபோர்த் செல்லிங்கை குறித்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அறிவதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஹூ இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ? வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ? ஒருவேளை சில நேரத்தில் அவங்கள குறித்து எனக்கு அறிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பட் யாராவது உங்களை பிரசங்கத்தை கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்கள், யார் ஐயா மீட்டிங் வருவாங்க, எப்படிப்பட்டவங்களுக்கு ஐயா நான் பேசணும், எப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கீங்கன்னு கேட்குறது தப்பு இல்லை. கூப்பிட்றவங்க கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, ஆவியானவர் வழி நடத்துகிறபடியே வழி நடத்துங்கன்னு சொல்லுவாங்க. பட் எந்த ஆவிங்கிறது தான் பிரச்சனை.
See, that is a big danger all the time. Well, danger all the time. As a preacher, நீங்க வந்து ஆவியானவர் எனக்கு சொன்னான் போய் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கு என்ன வேணாலும் பேசணும். No, 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 no. Have a right knowledge of your audience. யாருக்கு பேசுகிறீர்கள், எப்படிப்பட்டவர்களுக்கு பேசுகிறீர்கள், எப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறீர்கள் என்பதெல்லாம் நீங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ரெவலேஷனுக்கு காத்திருக்காதீர்கள். Do not look for a revelation. எனக்கு வேலை இருந்து பரத்தில் இருந்து ஜெயமருன்னு அங்கே போய் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒன்றும் வராது. ஏன்னா ஐ கோ டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். ஜெர்மனிக்கு போகிறேன், சுவிட்சர்லாண்டுக்கு போகிறேன். ஜெர்மன்காரனுக்கும் சுவிட்சர்லாண்ட்காரனும் ஒட்டி இருக்கிற தேசத்தில் இருந்தாலும் ஜெர்மன் மொழியினுடைய கொஞ்சம் தழுவ திருத்தப்பட்ட ஒரு மாதிரி அல்லது மாறுபட்ட ஒரு மொழியை தான் சுவிஸ்காரன் பேசினாலும் ரெண்டு பேருடைய மனநிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஜெர்மன்ஸ் ஆர் ஃபார் பர்ஃபெக்ஷன்ஸ். அவன் ஒரு பொருள் செஞ்சான்னா லாங் லாஸ்டிங், அவன் ஒரு பொருள் செஞ்சான்னா பர்ஃபெக்டாக செய்வான் 100 வருஷம். நம்ம ப்ரெஸ் வாங்குறதுக்கு போகும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னார், அண்ணன் ஜெர்மன் மிஷினாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். என்னத்துக்குன்னு கேட்டேன், 100 வருஷம் ஆனாலும் பாட்டுக்கு ஓடுவேன். 100 வருஷம், 100 இயர்ஸ். கோ டு சிவகாசி அண்ட் சி, மிஷின்ஸ் ஆர் ரன்னிங் ஃபார் 100 இயர்ஸ். 100 வருஷம் ஓடுறது. வீடு கட்டினாலும் நல்லா 25 வருஷம் நிற்கிற மாதிரி கட்ட மாட்டான். நம்ம கட்டினா 3 வருஷம். நம்முடைய அவன் பெர்ஃபெக்டாக கட்டுறதை பெர்ஃபெக்டாக கட்டுவோம், லாங் லாஸ்டிங். தட் இஸ் ஜெர்மன்ஸ் மைண்ட். அடுத்தால ஒட்டி இருக்கிற சுவிஸ் ஜெர்மன் பேசுகிற சுவிஸ்லாண்ட்ல போனீங்கன்னா அவன் வாட்ச் மேக்கர், அவன் சின்ன சின்னதெல்லாம் நோண்டி பார்ப்பான். அதனால தான் இங்கே ஹேன்ஸ்லண்டி வந்தான்னா அவர் பாக்கெட்லேயே ஒன்று இருக்கணும், அப்பப்போ குத்தி குத்தி பார்த்துக்கிட்டு இருப்பார். சின்ன சின்னதுலேயும் லேசாக எங்கேயாவது கரண்ட் வருதான்னு பார்க்கணும். அப்போ தேர் மைன்யூட் பீப்புள். அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் வந்து இந்த பெர்ஃபெக்ஷன் தியரி அங்கே அவனுக்காது. அமெரிக்கன்ஸ்கிட்ட பேசுனீங்கன்னா பெரிய அவனுக்கு எப்போ பெரிய நம்பர் சொல்லும், மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன். அப்போ தான் அவன் நல்லா எக்ஸைட்டட் ஆவான். நான் 30 வருடம் ஊழியம் செய்து 22 பேர் ஆண்டவர்கள். அதனால தான் நம்ம ஆளுங்க அமெரிக்கா போனால் ஒரே புளியை தள்ளிடுறது, பின்னால் சைவர் தானே போடுறோம். சில பிகாஸ் தே ஆல் லுக் ஃபார் பிக் நம்பர்ஸ். அமெரிக்கன்ஸுக்கு பிக் 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 எவ்ரி திங் பிக். அவன் கார் பிக்காக இருக்கணும், அவன் வீடு பிக்காக இருக்கணும், தெரு பிக்காக இருக்கணும், எல்லாமே பிக் தான் அவனுக்கு. அவனுடைய மென்டாலிட்டி இஸ் லைக் தட். அப்போ அமெரிக்காவில் போயிட்டு நீங்கள் சுவிஸ் பிரசங்கம் பண்ணிங்கன்னா ஒருத்தனும் உங்களை மதிக்க மாட்டான், அடுத்த நேரம் கூப்பிட மாட்டான், வராண்டான்றான். ஸோ த காங்கிரிகேஷன் வேரிஸ். நல்லா கவனிங்க. அது வந்து நீங்கள் கேதர் பண்ணுறது, நாலேஜ் கேதர் பண்ணுறது ரெவலேஷன் அல்ல. நான் ரெவலேஷனுக்கும் நாலேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல கொஞ்சம் காட்டிக்கிறதுக்கான்னு சொல்கிறேன். எல்லாமே ஆண்டவர் சொல்லி தந்துருவார். பிரசங்கம் பண்ண பிரதர் 2 மாதத்துக்கு முன்னாலே சொல்லுங்க, நான் உபவாசம் பண்ணி 2 மாதம் உபவாசம் பண்ணி நான் பிரசங்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரெவலேஷன் வேணும். ஆனால் அதுக்கு முன்னால் ப்ரீ நாலேஜ் அது தேவை. ஒரு பாஸ்டர் கூப்பிடலாம் அவங்கள, ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு கூப்பிடலாம், ஒரு வாலிப கூட்டத்துக்கு கூப்பிடலாம், ஒரு மிஷினரி கூட்டத்துக்கு கூப்பிடலாம், ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு கூப்பிடலாம். என்ன கூட்டத்துக்கு கூப்பிடுறாங்கிறத நீ கொஞ்சம் கவனிச்சிங்க. தட் டசன்ட் மீன் ஐ ஷுட் நாட் மிக்ஸ் த மெசேஜ். கிராஸை வந்து பேசி சுவிசேஷ பிரசங்கத்தை ரிவைல் மீட்டிங்கில் பேசக்கூடாது என்பது அல்ல. ஆனால் தெளிவான அறிவு உடையவர்களாக இருங்கள். அதே மாதிரி சிலருக்கு என்னதான் டைமிங் போட்டு கொடுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, அதில் தான் பேசுவாங்க. 10 நிமிஷத்தில் பே, நான் போன மாதத்துக்கு முந்தின மாதம் அமெரிக்கா போயிருக்கும்போது எனக்கு பிரசங்கம் பண்ண கொடுத்த நேரம் என்ன தெரியுமா, 1 மினிட். கேன் யூ ப்ரீச் ஃபார் 1 மினிட் சார்? அகஸ்டின் ஜெபக்குமார் இஸ் நோன் ஃபார் 6 ஹவர்ஸ் ப்ரீச்சிங். அதிக பிரசங்கம் தான் பேர் எனக்கு. 1 நிமிஷத்தில் பிரசங்க முடியுமா? ஐ ப்ரீச் 1 மினிட் சர்மன். கேன் யூ ஜஸ்ட் இமேஜின் 1 மினிட் சர்மன். அவர் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண பாஸ்டர் சொன்னார், சபாஸ் யூ கேன் மேனேஜ் ஆல் தீஸ் திங்ஸ். ஆ எதுக்கு அங்கே கூப்பிட்டுருக்குது? ஒரு சொல்லியிருக்காங்க, முன்னால் போட்டிருக்கான் நம்ம, அங்கே செகண்ட் ஓடுது. நான் 1 நிமிஷத்துக்கு மேலே என்னன்னு கீழே போயிடுவேன்னு எனக்கு தெரியும். பட்டனை ஆன் பண்ணிடுவான், கீழே போயிடுவேன் நான். அங்கே கவுண்ட் டவுன் போட்டுருக்கான். 1 நிமிஷத்துலேயும் பேச தெரியணும், 1 ஹவருக்கும் பேச தெரியணும், 1 நாளைக்கும் பேச தெரியணும். அப்போ அப்போ என்ன டைம் அது நாலேஜ். ஐயா எவ்வளோ நாங்கள் மீட்டிங் போனால
அவங்க சொல்லுவாங்க ஆவியானவர் ஏவினபடி கூப்பிடுறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளும் உடனே ஆவியானவர் ஏவிட்டார் பிரதர். நீங்க துபாயில எல்லாம் போனீங்கன்னா 20 நிமிஷம் பேசணும்னு சொல்லுவாங்க. 20 நிமிஷத்துக்கு பதிலாக பாஸ்ட் சொல்லார் 5 நிமிஷம் கூட எடுத்துங்கன்ட்டு. இவர் இப்போ தான் என்னுடைய முன்னுரை இப்படி தான் முடிகிறதுன்னு சொன்னால் நான் பாஸ்ட் சொல்லுவார் முடிஞ்சு நம்ம டைமு முடிஞ்சிடும் அடுத்த வந்துடுவோம் உள்ள. ஏன்னா 56 டினாமினேஷன் அந்த இடத்துல 17 ஹாலில் தான் பிரசங்கம் ஆராதனை நடத்துவாங்க. வந்தாங்கன்னா பின்னால் தள்ளி வெளியே தள்ளிடுவாங்க. வெளியே போ கழுத்தை பிடிச்ச தள்ளிடுவான். பாஸ்ட் தள்ளுறாரோ இல்லையோ வர்றவன் தள்ளிடுவான். எனக்கு இப்போ தான் முன்னுரையே முடிஞ்சிருக்குன்னு நீங்கள் நீங்கன்னா 300 பின்னுரைக்கு இங்கே இந்தியாவில் வந்து பண்ண வேண்டியதான். சி அண்டர்ஸ்டாண்ட் நோ நோ அவட்ட கேளுங்க, கூப்பிட்டவட்ட கேளுங்க, ஐயா எத்தனை நிமிஷம் பேசணும்னு நினைக்கிறீங்க, நான் எவ்வளோ நேரம் பேசலான்னு நினைக்கிறீங்க நீங்கள், இன்றைக்கி எவ்வளோ நேரம். இங்கிலாண்டில் போயிருக்கும்போது ஃபஸ்ட் ப்ரீச்சிங் ஒரு ஃபஸ்ட் டைம் 1980 போயிருக்கிறேன். எனக்கு இப்போ முதல்ல 12 நிமிஷம் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் போது சொன்னார் பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க, 8 நிமிஷம் ஆகுது ஜபக்குமார். ஐ ப்ரீச் ஃபார் 7 மினிட்ஸ். அதில் ஒருத்தர் தொடப்பட்டவர் இங்கே வர்றார் பக்ஸ்டன் வர்றார், நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா சொல்ல அவர் சொல்லார் ஜெபக்குமார் மீட்டிங்கில் தான் மிஷினரியாக ஒப்பு கொடுத்தேன்னு மலேசியாவில் வந்து கிடந்தார். அது பிறகு இப்போ இங்கிலாண்டில் இருக்கார், இங்கேயும் வரப்போகிறார் அடுத்த வருஷம் வர்றதுக்கு. ஹி ஹஸ் கிவன் த டேட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ டோன்ட் நோ. ஹேவிங் எ நாலெட்ஜ், நாலேஜ் ஆஃப் த பீப்புள், நாலேஜ் ஆஃப் த டைம், அதெல்லாம் அவங்களுடைய கரைக்கக்கூடிய தன்மை. இப்போ நம்ம ஊரில் நம்ம வந்து நம்ம பீகாரில் தமிழ்நாட்டிலேருந்து வர பிரசங்கியார் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு நூல் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது, அவன் நூல் போகுது. இப்போ தான் ஆசரிப்பு கூடாரத்தில் ப்ளூ நூல் நீல நூலுன்னு அவன் நூலாயிடுவான், நூலாகி நூடுல்ஸ் ஆயிடுவான். சி டோன்ட் டூ தட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் அன் ஐடியா ஹூ இஸ் த காங்கிரிகேஷன், வாட் கைண்ட் ஆஃப் காங்கிரிகேஷன் தே ஆர் அட்ரஸிங். புதுசாக இப்போ தான் ஆண்டூருக்கு வந்திருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்காங்க, யா கொஞ்சம் கட்டி விடுங்கன்னா இவர் நூலை போட்டு கட்டி விட்டுருவார். சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து இதுக்கு ரெவலேஷன் தேவை அல்ல, இதுக்கு நாலேஜ் தேவை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாவற்றையும் தெரிய முடியாது, பட் அட்லீஸ்ட் எ பேசிக் நாலேஜ் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் மீட்டிங் யூ ஆர் கால், விச் கைண்ட் ஆஃப் பீப்புள் தோஸ் ஆர் கோயிங் டு அட்டெண்ட், அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அட்ரஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ். இதுக்கு நாலேஜ் உபயோகப்படுத்த, அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு நான் ஜெபம் பண்ணால் கூட கருத்தோடும் ஜெபம் பண்ணுவோம் ஆவியோடும் ஜெபம் பண்ணுவேன். வெறும் ஆவியில் இருந்துடாதீங்க, பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி சொல்லுங்கள் வெறும் ஆவியில் பிரசங்கம் பண்ணிடாதீங்க. பயங்கர அனாயிண்டிங் பிரதர், ஒருத்தனுக்கு விளங்கலை. கருத்தோடும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியோடும் ஜெபம் பண்ணுங்க, ஆவியோடும் பிரசங்கம் பண்ணுங்க. கருத்து அதுக்கு நீங்கள் வந்து வேண்டியது ஒரு எங்களுக்கு நாலேஜ் வேணும், த நாலேஜ் ஆஃப் த வேர்டு. வார்த்தையினுடைய காரியம், அதனால தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கு கிருபை பெற்றவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்லக்கடவன். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஓபரான்னு ஒரு பட்டணம் இருக்குது ரேணுகுட்டு பக்கத்தில், ஒரு சூப்பர் பவர் ஸ்டேஷன் இருக்க ஓபரா, அங்கே ஒருத்தர் இருந்தார், பேரை சொல்ல விரும்பலை, அங்கே ஒருத்தர் இருந்தார். என்னடா எல்லாரும் நீங்களே பிரசங்கம் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. அவர் ட்ரெஷரர், என்னென்னா ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போட்டு ஒரு நாள் வாங்கிட்டார். சரி ரொம்ப தொந்தரவு பண்ணுறாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இவருக்கு என்ன பிரசங்கம் பண்ணுறன்னு தெரில, பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை இருந்தது ஆனால் பிரசங்கம் பண்ணுறது என்னன்னு தெரில. சபை சின்ன சபை தான், அங்கே வீட்டில் தான், வீட்டில் முற்றத்தில் ஆராதனை நடக்கும் சாயங்காலம். இவர் போய் ஆண்டவரே காட்டும் ஆண்டவரேன்னு சொன்ன டப்புன்னு திருப்பினார் 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரம் 1வது வசனம், 3ம் தரம் உங்களிடத்தில் வர விரும்புகிறேன். இவருக்கு இப்போ தான் நினச்சார், அடே இவ்வளோ நாளும் எல்லாம் ஒன்று 2வது வருகையை தான் பேசியிருக்கான், ஆண்டவர் 3வது தரம் வரப்படாரு, அடி பட்டே கிளப்புற மாதிரி. பிகாஸ் நோ நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட். பவுல் தன்னை பற்றி சொல்கிறாரு 3வது தரம் நான் வர்றேன்னு, இவர் இயேசு கிறிஸ்து 3வது தரம் வரப்போறாருன்னு பிரசங்கத்தை ரெடி பண்ணி அடித்து பட்டையை கிளப்பிட்டேன், பட்டையை கிளப்பலை ஆட்களே கிளப்பிட்டார். அந்த சபை 4 துண்டை உடஞ்சது அதுக்கு பிறகு, எப்படி உடையாமல் இருக்கும். சி வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் திஸ், நல்லா கவனிங்க, த நாலேஜ் ஆஃப் த வேர்ட், த நாலேஜ் ஆஃப் த வேர்ட் வில் நாட் கம் இன் ஒன் டே.
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வசனத்தினுடைய அறிவு ஒரு நாளில் வருவது அல்ல, அது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் லாங் ஆன்கோயிங் ப்ராசஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் இதை ஒருவேளை சொல்லியிருக்கலாம், சொல்லாதவர்களுக்காக நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நோயிங் த வேர்ட் ஆஃப் காடுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஸ்டடி த பைபிள். பைபிளை எப்படி ஐயா ஸ்டடி பண்ணுவது? யூ மே பி ரீடிங் த பைபிள், வேதத்தை வாசிப்பீர்கள், பிரைஸ் த லார்ட். வேதத்தை மெடிடேட் பண்ணலாம், அதையும் நீங்கள் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் மார்னிங் டிவோஷனுக்கு வருகிறீர்கள், இப்போ நான் டிவோஷன் எடுக்கிறதுனால ஒரு வார்த்தை எப்படி வைத்து டிவோஷன் எடுத்து லைஃப் ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி கொண்டு வருவாருங்க, நீங்கள் டிவோஷன் கிடைக்கலாம். பட் ஸ்டடி த பைபிள் என்பது ஒரு ப்ரீச்சராகிய நீங்கள் இதை வாழ்க்கையிலே ஒழுங்காக செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் and this is very important. I ellavattum velakkama solla mudiyala ana idu therindirukka vendum endradhukkaga inda component naan ullen thallugiren. How to study the Bible, it is a very important learning. Adu naan veda kala sala solli kodukkada kaattil konjam ungalku poduvaga oru kaari solren. There are 5 simple methods to study the Bible. 5 vidamaga வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு சிம்பிள் மெத்தடை சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் ஏராளமான மெத்தடுகளை இருக்கும், அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு, பைபிளை ஸ்டடி பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு மெத்தடை ஒரு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணுங்க. அட்லீஸ்ட் 1 year ஃபாலோ திஸ் வே. அதுக்காக இன்றைக்கி ப்ரீஸ்டிங்கை விட்டுட்டு இதெல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு பாடுங்கன்னு சொல்லலை. பட் அட்லீஸ்ட் யூ ஸ்டார்ட் ஸ்டடியிங் த பைபிள். என்ன? 1 டெலஸ்கோபிக் மெத்தட். டெலஸ்கோப்பிக் மெத்தட் என்ன? எப்படி ஒரு டெலஸ்கோப் என்று சொல்கிற ஒரு காரியம் பெருசாக இருக்குது, அதுக்கு பிறகு சின்னதாகுது, அதுக்கு பிறகு சின்னதாகுது, அதுக்கு பிறகு சின்னதாகுது, இதைத்தான் டெலஸ்கோப்பிக் என்று சொல்கிறார்கள். டெலஸ்கோப்பில் ஒன்றுக்குள்ளே ஒன்று இது பேர் டெலஸ்கோப்பிக். உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், ஒரு டெலஸ்கோப்பில் எப்படி நீங்கள் தூரத்தில் உள்ளதை பார்க்கிறீர்களோ அப்படி வேதத்தை எப்படி பார்க்கிறது? டெலஸ்கோபிக் மெத்தட் என்றால் எப்படி பார்க்கிறது? வேதாமத்தை முழு புஸ்தகமாக பார்க்கிறது, ஒரு பூமியை பார்ப்பது போல. வெளியே இருந்து நான் டெலஸ்கோப்பில் பூமியை பார்க்கிறேன்னு, பூமி அதை இன்னும் நான் பிரிக்க வேண்டும் என்றால் தண்ணீர் நிலம். அப்போ வேதத்தை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு, ஓகே. தண்ணீருடைய காரியங்கள் தனியாக, நிலங்களுடைய தனியாக, லேண்ட் அண்ட் த வாட்டர். தென் ஐ கோ ஃபர்தர் ஸ்மாலர், லேண்டில் எத்தனை கண்டங்கள் இருக்கிறது? 6 கண்டங்கள் இருக்கிறது, 6 கான்டினென்ட்ஸ், ஓகே. தென் ஐ கோ ஃபர்தர், ஹவு மெனி கண்ட்ரிஸ் இன் 1 கான்டினென்ட், ஐரோப்பா என்கிற அந்த கான்டினென்டில் எத்தனை தேசங்கள் இருக்கிறது? தென் ஐ கோ இன் டு எ ஸ்டேட், எத்தனை ஸ்டேட் இருக்கிறது, எத்தனை ஸ்டேட் இருக்கிறது, எத்தனை பஞ்சாயத்து இருக்கிறது. இப்படியாக நான் பெரிய அளவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் சுருக்கி கொண்டே போவது போல வேதத்தை டெலஸ்கோப்பிக் மெத்தடில் படிக்கலாம். எப்படி படிக்கலாம்? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு. பைபிள் என்பது ஒரு லைப்ரரி. அப்போ அங்கே 5 விதமான காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் வைக்கப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் புஸ்தகங்கள் மோசேயின் புஸ்தகங்கள், அதற்கு பிறகு ஹிஸ்டரி புக்ஸ், அது சரித்திர புஸ்தகங்கள், அதுக்கு பிறகு பொயட்ரி புக்ஸ், அதுக்கு பிறகு மேஜர் ப்ராஃபெட்ஸ், அதுக்கு பிறகு மைனர் ப்ராஃபெட்ஸ். 5 விதமான காரியங்கள் இங்கே அடக்கப்பட்டிருக்கின்றன. சரித்திர புஸ்தகங்கள், அதற்கு பிறகு பொயட்டிக்கல் அல்லது கவிதை புஸ்தகங்கள், அது யோபிலிருந்து ஆரம்பித்து உன்னத பாட்டு வரைக்கும் வருகிறது. அதற்கு பிறகு பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயாவில் இருந்து ஆரம்பித்து போகிறது, அது தானியேல் வரைக்கு, ஓசியாவில் இருந்து மல்கியா வரைக்கு, அது சின்ன தீர்க்கதரிசிகள் என்று 5 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த பக்கம் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள், அதற்கு பிறகு ஹிஸ்டரி புக் Acts of Apostles, அது பிறகு பாலியன் எபிசல்ஸ் பவுல் எழுதினது, அதுக்கு ஒரு பொதுவான நிருபங்கள், அதுக்கு பிறகு புக் ஆஃப் ரெவலேஷன் வெளிப்பாட்டு புஸ்தகம். இங்கே 5 துண்டாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஒரே பூமி, ஒரே பைபிள், 2, அதுக்கு பிறகு 5 5. சரி, இதில் நான் சுவிசேஷங்களுக்கு 4 சுவிசேஷங்களுக்குள்ளே ஆழமாக போகிறேன். ஒரு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் படித்து கொண்டு வருகிறோம் மார்க்கு. மார்க்கில் 16 அதிகாரங்கள் உண்டு. இந்த அதிகாரங்களை எப்படி பிடிக்கலாம்? அப்படியே போய்கொண்டு கற்றுக்கொள்கிற மெத்தடுக்கு பேர் டெலஸ்கோப்பிக் மெத்தட். ஃபாலோ 1 மெத்தட், ஐ வாண்ட் டு டெல் யூ, ஃபாலோ 1 மெத்தட். 2வது,
மைக்ரோஸ்கோபிக் மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் என்றால் என்ன? மைக்ரோஸ்கோப்பில் என்ன செய்கிறார்கள்? கொஞ்சம் இரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வைத்து இதில் வெள்ளை அணுக்கள் எத்தனை, சிவப்பழுக்கள் எத்தனை, இதில் வேறு ஏதாவது இருக்குதா அப்படி என்று பார்க்கிறார்களே. அப்படி போல் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு அதை துண்டு துண்டமாக பிரிப்பது. உதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த வசனத்தை சொல்கிறேன், God so loved the world, He gave His only begotten Son என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு God, God யாரு, என்ன செய்தார், சோ லவ் த வேர்ல்ட், எதை நேசித்தார், வேர்ல்ட், வேர்ல்டுனா என்னது, அதுக்கு பிறகு ஹி கேவ், என்ன செய்தார், கேவ், அதுக்கு பிறகு ஒன்லி பிகாட்டன் சன், வாட் இஸ் ஒன்லி பிகாட்டன், பிகாட்டன் என்ன அர்த்தம், சன், வாட் டஸ் இட் மீன் பை சன், எதற்காக கொடுத்தார். சி, இப்படி ஒரே வசனத்தை எடுத்து துண்டு துண்டா பிரித்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வைத்து பார்க்கறது போல பார்க்கறதுக்கு பேரு மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். See, study the Bible will never end even if you live for 100 years. 100 வருஷம் பூமியில் வாழ்ந்தாலும் பைபிள் படிக்கிற காரியத்தில் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100 வருடமும் உங்களுக்கு போதாது. We all reading the Bible, but we don't study the Bible many times. Study as a textbook. அது ஒரு textbook போல படிக்கணும், அதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கணும். ஒரு வாரத்தில் எல்லா நாளும் ஸ்டடி பண்ண முடியாது. ஆனால் சில நாளில், ஒரு நாளில், இந்த நாளில் 3 மணி நேரம் நான் ஸ்டடி பண்ண போகிறேன்னு உட்காரணும். எவ்ரி ப்ரீச்சர் மஸ்ட் ஹாவ் அ ஸ்டடி டைம். அதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் வேதத்திலிருந்து தவறாக பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஏதாவது ஒரு காணரை பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சதை பிடிச்சி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பீர்கள். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக பேச மாட்டீர்கள். அப்பொழுது உங்களுடைய பிரசங்கம் தீர்க்க தரிசனமாக வராது. அப்படி வராத பட்சத்தில் அது மரணத்தை நிகழ்த்துவிடும். ஆகையினால் நோ யுவர் பைபிள் பெட்டர். I don't say know your bell well, but you know your Bible better. உங்கள் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். மூன்றாவதாக டாபிக்கல் மெத்தட். சிம்பிள் மெத்தட்ஸ் மட்டும் சொல்லிக்கேன். டாபிக்கல், லவ், ஜட்ஜ்மெண்ட், செகண்ட் கமிங், ஃபெய்த். இப்படியாக ஒவ்வொரு டாபிக் எடுத்து இதுக்கு யூ நீட் கன்கார்டன்ஸ். அதற்கு கன்கார்டன்ஸ் வேணும். லவ் பற்றி எல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்க. அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் லவ் பற்றி பேசுகிறீங்கன்னா நீங்கள் யூ வில் கேதர் சச் அ பிக் மெட்டீரியல் ஆன் லவ். மிஷினரி சேலஞ்ச், மிஷினரி சேலஞ்சை பற்றிலாம் என்னெல்லாம் போட்டுக்கணும்னு பாருங்கள். அல்லது ஒரு அப்போஸ்டல், அப்போஸ்டலை பற்றி என்னெல்லாம் போட்டுக்கணும்னு பாருங்கள். ப்ராஃபஸினா ப்ராஃபஸி. டேக் ஒன் டாபிக் அண்ட் கோ அலாங். ரீட், ரீட், சர்ச், சர்ச் அண்ட் சர்ச் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கன்கார்டன்ஸ். இதனால தான் நான் சொன்னேன் நோயிங். இது வந்து நீங்கள் வந்து ரெவலேஷனுக்கு காத்திருந்து எனக்கு வெளிப்படுத்த மாட்டவரேன்னு உட்காந்துருந்தா ஒன்றும் வெளிப்படாது. நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம், யூ மஸ்ட் லேபர். நீங்கள் இதற்கு செலவு பண்ணியாக வேண்டும், இதற்கு லேபர் பண்ணியாக வேண்டும். இல்லை என்றால் இது நடக்காது. அடுத்தாற் போல நான்காவதாக அனாலிட்டிக்கல் ஸ்டடீஸ். அனாலிட்டிக்கல் என்னென்ன, எபேசியர்களின் நிருபம், அதை எடுத்துக்கொண்டு அதை மறுபடி 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 வாசித்தால் எப்படி ஒரு மோரை கடையும் போது அப்படி வெண்ணெய், தயிரை கடையும் போது வெண்ணெய் எப்படி திரண்டு வருமோ அப்படி நீங்கள் மறுபடி மறுபடி வாசிக்கும் போது இதில் சொல்லப்பட்ட முக்கியமான காரியம் அப்படி மேலே வரும். பிலிப்பியர்களின் நிருபம், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷோகோ, இட்ஸ் டாக்கிங் அவர் ரிஜாய்சிங். அப்போ அந்த இதை 4 அதிகாரமாக பிரிச்சிருக்கு. எதுலெல்லாம் சந்தோஷப்பட சொல்லுவோம்னு சொல்லி பார்த்து நீங்கள் அதை பிரிச்சிங்கன்னா சப்டைட்டில்ஸ் வந்துடும். ஒரு சாப்டரில் சப்டைட்டில் வந்துடும். எந்தெந்த காரியம், ஒவ்வொரு சப்டைட்டிலுக்கும் நீங்கள் இன்னொரு டைட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த புத்தகத்தை தரோவாக படிச்சிருக்கிறது மாத்திரம் இல்லை, தரோவாக எதை குறித்து எதுலெல்லாம் சந்தோஷப்பட சொல்லியிருக்குங்கன்னு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். திஸ் இஸ் கால் அனாலிட்டிக்கல். டேக் அ புக், cut it into pieces, give a title, give a subtitle, give a subtitle to the subtitle, make 1, 2, 3 points. You may need lot of papers for that. இதுக்கு நிறைய ஸ்டேஷனரி செலவு பண்ண வேண்டியிருக்கும், அல்லது ஒரு நோட் புக் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் உட்காந்து நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கு செலவழிச்சு தான் ஆகணும். யூ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் மணி, யூ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் எனர்ஜி, யூ ஹவ் டு ஸ்பெண்ட் டைம் டைம், யூ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் அவர்ஸ் டு ஸ்டடி த பைபிள். இறுதியாக கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டர் ஸ்டடி. ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, பேதுரு, பவுல்,
இதையும் ஆபிரகாம் பற்றி எங்கெல்லாம் பைபிளை போட்டுக்கணும்னா வச்சு பாருங்க, அவனுடைய விசுவாச வாழ்க்கை, அவனுடைய ஃபெயிலியர், அவனுடைய சக்ஸஸ், அவனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட், அவனுடைய நெகட்டிவ் பாயிண்ட், அவன் எப்படி ஓவர் கம் பண்ணுறான், ப்ராப்ளத்தை எப்படி மோக்கப் பண்ணுறான், எப்படி ப்ராப்ளத்தில் உடஞ்சி போகிறான், இதெல்லாம் தீர்மானம் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் அ கிரேட் ஐடியா அபவுட் ஆபிரகாம். பட் யூ ஹவ் டு ஸ்டடி. ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து ஆபிரகாம் விசுவாசி தான், அவன் பெரிய சீமானாக இருந்தான்னு பிரசங்கம் பண்ணுறது ப்ராஸ்பெரிட்டி தியரியில் கொண்டு போய்விட்டு. You will lead people into wrong doctrines. நல்லா கவனிங்க. ப்ரிப்ரேஷனில் இந்த ஸ்டடி வந்து இது ஆன்கோயிங். ஆனால் அழைக்கப்படும் போது இது ஆடியன்ஸை குறித்து அந்த நேரத்தில் வர்றது. இது ஆன்கோயிங் நாலேஜ் ஆஃப் த வேர்ட். இது வந்து ஃப்ரம் த டே ஒன் பிகாஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஆம் கால் டு ப்ரீச். ஐயா, தீர்க்க தரிசனமான ஒரு பிரசங்கத்தை செய்கிறதுக்கு நீ அழைச்சிருக்கிற ஆண்டவர், நான் என்னை நிரப்ப வேண்டிய அளவுக்கு நிரப்பணும். ஐ மஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 2 hours a week, 3 hours a week, ஒரு 3 மணி நேரமாவது ஸ்டடி பண்ணுறதுக்கு நான் வேணும். ரீட் பண்ணுறதுக்கு காலையில் முடியல, சாயங்காலம் முடியல, ஒரு நாள் நான் ஒரு சில மணி நேரம் இதுக்குன்னு ஒதுக்கி வச்சு நான் உட்காந்து ஸ்டடி பண்ணுவேன். அப்படி என்பது நிறைய புக்ஸ் உங்களுக்கு, கமெண்ட்ரிஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு கன்கார்டன்ஸ் ஹெல்ப் பண்ணும், மற்றவங்க நாலேஜ். ஸோ யுவர் கேதரிங் த நாலேஜ் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ. மற்றவங்க நாலேஜையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது தான் நீங்கள் தவறு செய்யாத ஒரு பிரசங்கத்தை செய்ய முடியும். Otherwise, you will lead people into wrong direction. தைரியமான காரியங்களில் நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. Knowledge of the audience, including timing, knowledge of the word of God, இது அடுத்த காரியம். இது முக்கியமான காரியம். இதை நான் விளங்க வைக்கிறதற்கு இது ஏராளமான டைம் ஆகும். பட் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கேன். நான் 3 நாளைக்குள்ளே ஏராளமான காரியங்களை உங்களுடைய மனதில் நான் போட வேண்டும். என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, யூ ஹவ் டு கமிட் ஒன் மோர் திங். லார்ட், ஐ டோன்ட் நோ மச் அபவுட் த பைபிள், பட் ஐ வில் ப்ரீச் த பைபிள் பிகாஸ் யூ கால் மீ. ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் வேர்ட், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மிஸ்டேக். நான் ஒரு தப்பு பண்ண விரும்பல ஆண்டவரே. என்னுடைய தப்பு மற்றவங்கள தப்புக்கு வழி நடத்துகிறோம். ஒரு சின்ன பாக்டீரியாவை நான் பிரெயினில் போட்டேன்னா அதுங்க அவ்வளோ செயலற்று பண்ண வேண்டிச்சிடும். அதனால் நான் ஒன்று செய்வேன் ஆண்டவரே, ஐ கமிட் மை செல்ஃப் ஃபார் ஸ்டடிங் த பைபிள்ஸ் சம் ஹவ் த்ரூஅவுட் மை லைஃப், என்னுடைய லைஃப்பில். அதுக்காக நீங்கள் ஹீப்ரு தெரிஞ்சாதான் முடியும், கிரேக்கு தெரிஞ்சால் முடிஞ்சதுனா முடிஞ்சதுன்னா படிச்சிங்க. இஃப் யூ கேன் ரீட், பட் டோன்ட் திங்க் ஹீப்ரு தெரிஞ்சாதான் நான் பைபிள் படிக்க முடியும்னு தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராவது இருக்காங்களா? எனக்கு ஒரு மெயில் வந்தது சமீபத்தில். இந்த பாஸ்டர் சொல்கிறார், எல்லாரும் ஹீப்ரு படிக்கலன்னா பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டார் ஆண்டவர், அதனால் எல்லாருக்கும் ஹீப்ரு கிளாஸ் எடுக்கிறார். அடே, ஹிந்தி சொல்லிக் கொடுத்தாலும் பிரயோஜனம் உண்டு? அது சூப்பர் நாலேஜுக்கு போக வேண்டாம். யூ நோ த நாலேஜ், டோன்ட் கெட் இன் டு சூப்பர் நாலேஜ். யூ கோ அண்ட் ஹேவ் த நாலேஜ். அப்போ நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்பீங்க, அண்ணே எங்களை திடீர்னு ஒரு சும்மா தான் போயிருந்தோம், ஆனால் திடீர்னு பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்க, என்ன செய்கிறது? டோமினிஸ் நூடுல்ஸ் அபி மேகி நூடுல்ஸ் நையன் லைக் நூடுல்ஸ் அபி தக். யூ மஸ்ட் பி ரெடி டு மேக் சம் நூடுல்ஸ் இமீடியட்லி. அதுக்கு ஐயா, நான் 40 நாள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாலாக நான் பிரசங்க உபவாசத்து தான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அங்கே உங்களுடைய உங்களுடைய இன்ஸ்டன்ட் ப்ரீச்சிங்க்கு நீங்கள் ரெடியாக இருப்பதற்கு நீங்கள் இந்த வசனத்தினால் நிறைந்திருந்தால் மாத்திரமே முடியும். பிகாஸ் அவர் காட் இஸ் எ லிவிங் காட், ஹீ கேன் டச் அண்ட் இக்னைட் எ ஃபயர் இன் யூ. இன்ஸ்பிரேஷனை அந்த நேரத்தில் தர முடியும். அந்த நேரத்தில் ஒரு சின்ன கருப்பொருள் வந்ததுன்னா உடனே கட 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 4 பக்கத்தில் வந்துடும். நீங்கள் சரியான என்னையா சொல்லி நிறுத்த உன்னாலே பிரசங்கம் பண்ணிட்டீங்க. ஆமாம், வீட்டில் எப்பவும் அரிசி பருப்பு வெண்டைக்காய் புளியங்காய் அதெல்லாம் வச்சு தான் குழு குழும்பு பண்ண தான் எனக்கு தெரியும்னு சொன்னால், பிள்ளை அம்மா பஸ் வந்துட்டுமா போகணுமா, பஸ் சத்தம் கேட்டுட்டுமா போகணுமான்னு ஒன்னா, நான் அரிசி ஆட்டி சோசை சுட்டு உனக்கு தர்றேன், அதுக்கு பிறகு போனால் அது கிளவியான பிறகு தான் நீ போவோம். யூ மஸ்ட் பி ஏபிள் டு மேக் சம் நூடுல்ஸ் இமீடியட்லி. அம்மா நில்லுமா, இந்த ப்ரெட் இருக்குடா கொஞ்சம் தள்ளி டோஸ்ட் பண்ணி கொடுத்தேன், இல்லைனா ஒரு ஆம்லெட் அடிச்சு கொடுத்துறேன்டா. Why do you do that? So that type of thing. அதுக்கு அண்ணன் சொல்லியிருக்கார், knowledge வேணும், இவ்வளோ எல்லாம் வேணும், அப்புறம் தான் அதுக்கு நான் பிரசங்கம் பண்ணு சொல்லுங்க. So there are some places where you will act immediately, unexpectedly. But ordinary, you get enough time to prepare yourself. Sometime emergency, எங்கேயாவது ரோட்டில் அடிச்சு கிடக்காங்க,
நீங்கள் டாக்டர் வந்து அவருக்கு என்னதுன்னு எங்கே எவ்வளோ ரத்தம் போயிருக்குது இவருக்கு என்ன குரூப்புன்னு அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டாள். ஃபஸ்ட் எய்ட் செய்ய செஞ்சுருக்கணும். அப்போ ப்ரீச்சர்ஸாகிய உங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் எய்டு கலையும் தெரிய வேண்டும். இமீடியட்டாக என்ன போடணும், இன்னடியட்டாக என்ன போடணும், இல்லைன்னா எப்படி கட்டணுங்கிற அந்த சில காரியங்களுக்கு இந்த வசனத்தினால் நிறைந்த வாழ்வை நீங்கள் வழக்கமாக கொண்டிருந்தால் எளிதாக அதை செய்ய முடியும் என்பதற்காக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். Knowing your word, knowing the Bible. Knowing the purpose. இதுவும் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு வைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ரசிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை ரசிப்புகள் வழி நடத்தணுமா, அவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? Knowing the purpose. இந்த பர்பஸ்னுடைய கூட்டான்னு இவங்க எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க, நினச்சி நிற்க மாட்டேங்கிறாங்க. மீட்டிங் வர்றாங்க, நினச்சா வர்றாங்க, இஷ்டப்பட்டா வர்றாங்க. சீரியஸ்னஸ் அல்ல, அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ்ஸை கொடுங்க. இவ்வளோதான் உங்களுடைய பர்பஸ், அவங்களுக்குள்ள ஒரு சீரியஸ்னஸ் கொடுங்க, இதுதான் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ பர்பஸ். நீங்கள் ஆதாமில் இடம் தொடங்கி ரெவலேஷனில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவன் இருந்த சீரியஸ்னஸ் இல்லை, அவன் சீரியஸாக போயிடுவான். Knowing the purpose. இதுக்கும் you need the knowledge. Please understand. Need the knowledge. நாளைக்கு ரெவலேஷனை குறித்து பேசுகிறேன். How to receive the message பேசும்போது ரெவலேஷன் எப்படி வரும்னு பேசுகிறேன். பட் இன்றைக்கி நான் பேசுகிறது these are the pre-request for a preacher. இவைகள் முன்னோடியாக தேவைப்படுகிற காரியங்கள். அநேக பெரிய பிரசங்கிகளுக்கு தெரியாதது, உண்மையை சொல்கிறேன். அநேக பெரிய பிரசங்களுக்கு தெரியாது. ஐ வாஸ் வண்டரிங் ஆன் த அதர் டே டு ரீட் ஜான் வெஸ்லி ப்ரீச்ட் 45,000 செர்மன்ஸ். எனக்கு நம்ப முடியல, டு பி ஓப்பன், என்னால் நம்ப முடியல. ஜான் வெஸ்லி ப்ரீச்ட் 45,000 செர்மன்ஸ். ஏன் இன்னைக்கு நிற்காது மெத்தடிஸ்ட் சபை? இன்னைக்கு வரைக்கும் ஓட்ட உடசல் இருந்தாலும் உலகம் எங்கே நிற்கிது மெத்தடிஸ்ட் சபைன்னா? வாய் பிகாஸ் எ மேன் ஹூ ப்ரீச் 45,000 செர்மன்ஸ். 45,000 பிரசங்கத்தை எப்படி பண்ணான்னுட்டு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஹவ் வாஸ் இட் பாசிபிள்? ஒவ்வொரு நாளும் ஓடி 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 3-4 பிரசங்கம் பண்ணியிருப்பாரான். ஒவ்வொரு நாளும் 3-4 பிரசங்கம், காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, ஒரே பிரசங்கத்தையும் பண்ண மாட்டாராம். அவாட்டுக்கு மட திறந்த வெள்ளம் போல வரும்னு சொல்கிறாங்க. சிஹெச் ஸ்பர்ஜன், நோன் அஸ் அ பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ், ஹீ ப்ரீச் சோ மெனி சர்மன்ஸ், ரிட்டன் சோ மெனி புக்ஸ். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எப்பவும் சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருப்பார், சிகார் அடிச்சுக்கிட்டே இருப்பார், சுருட்டு அடிச்சுக்கிட்டு சிகார் அடிச்சுக்கிட்டு இருப்பார், அதனால தான் அவர் மூளை ரொம்ப பிரைன் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சிகரெட் குடிக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் சொன்னேன்டே அவருக்கு சிகரெட்டு பிரெயினை கிளப்பி விட்டு உனக்கு பிரெயின் இல்லாமல் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு கூட போராட வேண்டியது. தே ஆல் ப்ரீச்சர்ஸ் த ரைட்டிங்ஸ் ஆர் ஸ்டில் கோயிங் ஆன். எஃப்பி மேயர், ஸ்ட்ராங் ப்ரீச்சர், கிளியர் ப்ரீச்சர், வேரன் வேஸ்பி. ஐ வாஸ் கோயிங் த்ரூ த புக்ஸ், வேரன் வேஸ்பி புக் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் வாசித்து பாருங்கள். ஹி பிரிங்ஸ் த காஸ்பல் இன் சச் அ பியூட்டிஃபுல் வே, ப்ரெசன்டபிள் வே. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நாலேஜ் கேதர் பண்ணுறதுக்கு நீங்கள் இவங்களெல்லாம் ரெஃபர் பண்ணுறது தவறு அல்ல. இவைகளை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், சாரி, மத்தேயு எழுதின சுவிசேஷம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 52வது வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற
வீட்டஜாமானாய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் வேர்ட் ஸ்டேட்மெண்ட் கிவன் பை ஜீசஸ் கிரைஸ்ட். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணிடுறேன். பரலோகத்து ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை உபதேசிக்கப்பட்டவன், தேறின வேத பாரகன், தன் பொக்கிஷத்தை உடையவன். யூ மஸ்ட் பி லைக் எ ட்ரெஷர். நீங்கள் ஒரு பொக்கிஷமாக மாறிவிட வேண்டும். நீங்கள் ஒரு பொக்கிஷமாக மாறினால், மாற வேண்டுமென்றால் பழையவைகளையும் புதியவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டை ஜமானுக்கு ஒப்பாக மாறிவிடுவீர்கள். இன்னொரு வசனத்தையும் அதற்கு ஒப்பான ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அதாவது டெஸ்டமென்ட் அண்ட் தி லா, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. I must be thorough with the Old Testament and thorough with the New Testament, thorough with the Old Covenant, thorough with the New Covenant, thorough with the law of the Lord and the grace of the Lord. இதை நான் சரியாக புரிந்து கொண்ட நிலைமையிலே இருந்தேன் என்றால், அதற்குரிய சரியான தெளிவோடு கூட வாழ்ந்தேன் என்றால், நான் நல்ல வேதபாரகனாக, நல்ல வீட்டஜமானாக நானே ஒரு பொக்கிஷமாக மாறிவிட முடியும் என்பதற்கு ஒரு சந்தேகமில்லை. இந்த தாகத்தை உங்களில் உண்டாக்குவாராக ஆண்டவர். And it is my privilege to talk to you, but I want to inspire you and stimulate in you one important truth, a thirst to understand God and God's word more. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே என்கிற தாகத்தை உங்களுக்குள்ளே உருவாக்குறதுக்கு, இன்னும் அவருடைய வேதத்தை நான் அறிய வேண்டிய விதமாய் அறியணுமே என்கிற அந்த தாகத்தை தேவன் உங்களுக்குள்ளே உண்டாக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இவைகள் உங்களுடைய ப்ரீ ரிக்வெஸ்டிலே ஒரு காரியம், கேதரிங் நாலெட்ஜ் அபவுட் த ஆடியன்ஸ் அண்ட் த டைம், நாலெட்ஜ் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட், நோயிங் த பர்பஸ், இது ஒரு ப்ரீ ரிக்வெஸ்டாக இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நாளைய தினத்தில் தொடர்வோம். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கவியை பாடலாம். இன்னும்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உண்மை அறியறதற்கு உடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்களை எங்களை சுற்றி வைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையை கற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. காரியங்களை கேட்டும் அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அந்த பாடலை ஜபமாக பாடப்போகிறோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கீட்டி சேரணுமே, இன்னும் கீட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். வல்ல பிதாவே, நாங்கள் இன்னும் அறியணும் ஆண்டவரே, உம்மை அறியணும், உம்முடைய வார்த்தைகளை அறியணும், எங்கள் நோக்கத்தை இன்னும் அறியணும் ஆண்டவரே. எங்களுக்கு அறிவு
நாங்கள் கற்றதெல்லாம் கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு இருக்கிறத பார்க்குறோம். எங்களுக்குள்ள ஒரு தாகத்தை உருவாக்குவீராக, எங்களுடைய கரங்களிலே காணப்படுகிற ஒரு ஆயுதமாக மாறுவதற்கு இந்த தேவைகளை எங்களில் உருவாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.